அழைக்கிறோம், ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று அன்பாய் அழைக்கிறோம். இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தாலே நாங்கள் செபிக்கிறோம். சமூகத்தில் வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் அழைத்து வாங்க. பிள்ளைடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுங்க, பேசுங்க, விடுவீங்க, அற்புதங்களை செய்யுங்க, சுகமாக்குங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளை திரளாய் தேவ சமூகத்தில் வந்து ஆனந்த களிப்போடு கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்டு வாழ்க்கை அர்ப்பணிக்கத்தக்கதாய் பரிசுத்தாவியாகிய தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவித பொல்லாத அந்தகாரத்தின் கட்டுகளையும் தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம், நிர்மூலமாக்குகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். கிருபை கூடவே நடக்கும், கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். அன்பான பிதாவே, கரந்தட்டி தெய்வத்தை நன்றியோடு நாம் வரவேற்று உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை என்ற பாடலை பாடு.
I put that
இது பேசுற நாட்கள் சொல்லுங்க பக்கத்துல இது நீ பேச வேண்டிய நாட்கள் நீ பேச வேண்டிய நாட்கள் நீ பேச வேண்டிய நாட்கள் ஹalleluya 1 2 3 4 hey, hey. நமக்காக தயை செய்கிற காலம் உண்டு நமக்காய் தேவன் குறித்து வைத்திருக்கிற நன்மையை செய்யும்படி குறித்து வைத்திருக்கிற காலம் உண்டு வாழ்க்கையிலே தீங்கு உண்டாகிற காலம் உண்டு நாம் கர்த்தருக்காய் பேசுகிற காலமும் உண்டு ப்ரைஸ் தி லார்ட் தேவன் வருகிற காலம் உண்டு எல்லா காலங்களும் மாறி மாறி வரும் பொழுது சில வேளையில மன துக்கங்கள் மனவேதனைகள் மனதில் கழிவுறுதல்கள் மனதிலே சோர்வுகள் பல விதமாய் மாறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் உன்னை அழைத்த தேவன் எல்லா காலங்களிலுமே அவர் மாறாதவராகவே இருக்கிறார்
அவர் மாறவே மாட்டார் அவர் மாறவே மாட்டார் வெயில் காலங்களிலே அவர் உனக்கு நல்ல ஒதுங்குற நிழலாய் இருப்பார் மழை காலங்களிலே வெள்ள பெருக்கின் காலங்களிலே நீ ஒதுங்கிக் கொள்ளுகிற கண்மலையாய் அவர் இருப்பார் தீங்கின் காலத்திலே அவர் உன்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து காத்துக் கொள்ளுவார் ஏற்ற காலங்களில் உன்னை உயர்த்துவார் அல்லேலூயா எத்தனை காலங்கள் மாறினாலும் என் இயேசுவோ மாறாதவராயிருக்கிறார் ப்ரைஸ் தி லார்ட் அல்லேலூயா இந்த நாள் காலையிலே நமது மத்திய நேற்று நாளிலும் காலையிலே நடந்த இந்த ஆங்கில ஆராதனையிலே இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கத்தரை துதிக்கும்படியாய் நடந்த அந்த ஆராதனையிலும் மத்தியில் அருமையான பிரதர் ஆல்பர்ட் சாலமோனும் அவருடைய குழுவினரும் மகிமையான பாடல்களை பாடி கத்துடைய வார்த்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார்கள் இப்பொழுதும் பிரதர் ஆல்பர்ட் சாலமன் அவர்களை நாம் நல்ல கரங்களை தட்டி கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி அழைப்போம் சற்று நேரம் நம்மை ஆராதனை நடத்தி பிறகு நாம் கத்துடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம் நல்ல சந்தோஷமாய் Amen. Hallelujah. Shalom. Hallelujah. Sandoshmai. Hallelujah. Kalaiki mele karangle thatti devane magime paduthuvom. Nalla nalla vidama kai thattuvom. Nalla thattuvome utshagamai. Nalla utshagamai thattuvom. Pathla pathra edho thattra maari irukku. Andha veli paduthumadiyai. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றாய் நன்றாய் உன் குடும்பத்தை நடத்தினார் பிள்ளைகளை நடத்தினார் இதுவரை கொண்டு வந்தார் ஆசீர்வாதங்களை தந்தார் பலனை தந்தார் நல்ல கரங்களை தேவனை பயன்படுத்துவோம் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆமென் எதை சொல்லி ஐயா பாடுறது ஆமென் ஒன்னா ரெண்டா மூணா நாலா ஆயிரம் நாமங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென் பக்கத்துல அணைச்சு சொல்லுங்க ஆண்டு ரொம்ப நேசிக்கிற அந்த காலையில சொல்லி கொடுத்தேன் நெருக்கமா அப்படின்னா நெருக்கமா சொல்லணும் நெருக்கமா பாருங்க பக்கத்துல பார்த்து அப்படி சொன்னா காட் பிளஸ் யூ அப்படின்றது வேற நெருக்கமா காட் பிளஸ் யூ அப்படின்னா காட் பிளஸ் யூ நேற்று சொல்லி கொடுத்தேன் அதனால நேற்று வராதவங்களுக்காக சொல்றேன் இப்ப பார்த்து சொல்ல நெருக்கமா கத்துற அதிகமா ஆஸ்வதிப்பா நெருக்கமா சொல்லுங்க பாக்கலாம் அப்பவும் பாரு செலமா சொல்லுதான் பக்கத்துல அப்படி எப்ப வேணாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி போய் சொல்லும் நல்ல பக்கத்துல நெருக்கமா சொல்லுங்க கத்துறவன ஆசீர்வதிப்பா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாக்குவார் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இது சொல்லி பாடிடுவே நான் ஒரு வார்த்தை சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே கோச்சிக்க மாட்டீங்கன்னா சொல்றேன் கோச்சிக்க மாட்டீங்களா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க நம்ம கோச்சிக்க மாட்டோம் நிறைய மூஞ்சிங்க சுடு மூஞ்சி மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறீங்க எகவா சலோம் எகவா சம்மா யாரை பார்த்துங்க பாடுறீங்க அவரை பார்த்து பாடுறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வேலண்டைன்ஸ் டே போச்சு தெரியுமா ஆமா உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல ஆமா இந்த காதலர்கள் தினம் பீச்சிலையும் பார்க்கலையும் குசு 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 லவ் பேர்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதுங்க அது என்னதான் பேசுதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாள் ரெண்டு ஆசை ஒன்று அது என்னதான் பேசுதுன்னு கேட்கணும்னு ஆசை இன்னொரு ஆசை அது ரொம்ப மோசமான ஆசையான்னு தெரியல போட்டோ எடுத்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பி அமைச்சிடணும் வாலிப பிள்ளைங்களாம் முறைச்சு பார்க்குறீங்க ஐயோ இந்த ஆள் ஜாக்கிரதையாக இருக்கு இந்த சேத்துற கூட பாருங்க அப்போ அவங்க அந்த லவ்வர்ஸ் பேசும்போது என்ன சிரிப்பு என்ன சந்தோஷம்
நம்முடைய ஆண்டவர் கவர்ச்சி நாயகன். ஹalleluya. அவருடைய ஆத்மன் இயேசு. ஹalleluya. நீர் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம். யெகோவா ஷம்மா. யெகோவா ருவா. யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷம்மா. யெகோவா ருவா. யெகோவா ரஃபா. பாருங்க நீங்க எல்லாம் ஒண்ணும் பாட மாட்டேங்கிறீங்க. இப்ப கோயர் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் 25 மினிட்ஸ் தான். கொஞ்சம் வந்து அவங்க சிரிச்சாங்க நீங்களும் சிரிப்பீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி வாங்க மறைஞ்சிருக்கு. இப்படி வாங்க இப்படி வாங்க பேசலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த தூதர்களுக்காக ஒரு ஆண்டு தட்டி பயன்படுத்துங்களேன். ஐயோ தட்டுறது தட்டு நல்லா தட்டுங்க ஐயா. ஹேய் கம் ஆன். யெகோவ ஷாலோம். ஹேய் யெகோவ ஷம்மா. யெகோவ ருவா. கம் ஆன். ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடி கட்டு செய்த நன்மைகள் ஆயிரம் தரம் தட்டி பாடுவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி காதத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் தாகம் எல்லாம் என்னை நீரை கண்டீரையாடு வந்த போது சிவ தண்ணீர் தாகம் எல்லாம் தீர்த்தையா ஆயிரம் சொல்லி பாடிடு செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு பஞ்சாபி அலேலியா போட்டதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமென். யாபருக்கு ஒரு பஞ்சாபி அலேலுயா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க இல்லையா? திறனான ஜனங்கள் எடுக்கிற ஆரவார அலேலுயா. பெருவெள்ளை ரச்சலின் அல்லேலூயா. மூன்றாவது இடிமுழக்க அல்லேலூயா. அந்த பெருவெள்ளை ரச்சலின் சத்தம் கீழிருந்து மேலெழும்புவதை போல பஞ்சாபுக்கார் போடு அல்லேலூயா கீழிருந்து மேலே வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கொஞ்சமா கிள்ளி விடுங்க. நல்லா கிள்ளிடாதீங்க. சொன்ன இருக்குதான் கொஞ்சம் பாத்துங்க. நீங்க எப்பவுமே சர்ச்சில் வந்து உட்காரும் போது நல்லா சிரிச்சு மகிழ்ச்சியா பாடுறவங்க பக்கத்துல தான் வந்து உட்காரணும். ஆமா சுடுமூஞ்சி பக்கத்துல உந்த உட்காந்தீங்கன்னா மூணாவது வாரத்தை நீ சுடுமூஞ்சா மாறிடுவா. சில இந்த ஆஸ்பத்திரியில ரொம்ப இன்ஃபெக்ஷன் ரூம்ஸ்குள்ள அனுப்ப மாட்டாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சிலருக்கு சில இன்ஃபெக்ஷன் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் சரி இப்படிதான் இருப்பாங்க. நேற்று ஒரு கதை சொன்ன கதை சொன்ன ஓடிடும். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிக்கிற முகம் உனக்கு கொடுத்துருக்காரு, சிரிக்கிற கிருபியை கொடுத்துருக்காரு. ஏன் அழிமூஞ்சி மாதிரி இருக்கிற பப்பாளி மூஞ்சி மாதிரி இருக்கிற பாஸ்டர் கல்யாண் சொல்லி சென்னையில் இருக்கிறார். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பாஸ்டர்ஸ் பார்த்து ஏ பப்பாளி மூஞ்சி சிரி. அல்லேலூயா. பூனைக்கும் நாய்க்கு இல்லாத கிருபியை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து நீ சிரிச்சதா அழகா இருக்கிறியா? சிரிச்சதா அழகா இருக்கிற. அல்லேலூயா. ஆமென். கிருபையா மூச்சு விடாம போடணும். ரெடியா? ரெடியா? 1 1 2 3 4 அல்லே.
உங்களை எல்லாரும் கபடி டீமுக்கு அனுப்பலான்னு மூச்சு விடாம உண்டையா போடுறீங்களே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அல்லேலூயாவில் அவர் வல்லமை உண்டு. ஆமென். ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஒரு பையன் அபிஷேக் நிரம்பி நல்லா ஸ்தோத்திரம் 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 போட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு தெருவில் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா மெயின் ரோடுக்குள்ள போயிட்டான். ஸ்தோத்திரம் 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 நேரா போய் ஒரு பாட்டிமா பாடைய தூக்கிட்டு டமான்னு போயிட்டான். பாட்டிமாவை கீழே போட்டானுங்க. நாலு பேர் திட்ட வந்தானுங்க. அது மத்தியில ஒருத்தர் தூரத்துல பார்த்துட்டு மீச வச்சுக்கிட்டு நேரா வந்தார். ஐயோ நீ தர்மாடி தானே சாத்த போறானுங்க. அவர் நேர கிட்ட வந்து சொன்னாரு, ஏ அறிவில்ல அந்த தம்பி தான் பெல்லில 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 பெல்லில்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓரமா வேண்டாம். அவன் என்ன சொன்னான்? அல்லேலூயா 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 சொன்னான். அல்லேலூயா சொன்னதுனால தர்மஜனன் அவன் காக்கப்பட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லவனுக்கு என்ன இல்ல? அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கண்ணத்தை பிடிச்சு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்றவனுக்கு அல்லேலூயா. கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையா நிலை நிற்கின்றோ யூதர்கள் இப்படிதான் ஆடி பாடுவாங்க. சரியா? ஆமா, நீங்க இடிச்சிடாதீங்க வந்து. ரெடியா? 1 2 3 Get it back.
அது உங்க கிருபை சிங்கத்தின் பிள்ளை என் அப்பா ராஜா யூத கோத்திரத்தின் சிங்கா. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நாளிலேயே இந்த பக்கத்தில் பார்த்து இன்னும் நாளில இன்னும் உயிரோட தான் இருக்கு, இன்னும் ஜீவனோட தான் இருக்கு. பிசாசு ஒண்ணு பண்ண முடியும், பிசாசு வாழாட்ட முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவா. ஒன் டூ ஒன் டூ த்ரீ. பயப்படுறீங்களோ அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இன்னைக்கு தானே ஒரு அதிசயம் நடக்கும், இன்னைக்கு ஒரு அற்புதம் உனக்கு உண்டு. அற்பு
அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதிகள்லாம் மறுக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் பாபம் எல்லாம் மறைந்தது பாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் வாழ்கிறது மூச்சை விட்டு இவ்வளவு உயிரை விட்டு பாடினுகிறேன் தட்டி சொல்லுவீங்களா அடிச்சு சொல்லுவீங்களா கல்வி மாறி நிக்காத அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் பாபம் எல்லாம் மறந்தது பாபம் எல்லாம் முடிந்தது பரிசுத்தமாக பைபிள் காலேஜ் போகல பைபிள் காலேஜ் போகல பைபிள் நாலேஜ் எனக்கு இல்ல ஆனாலும் பேசுறேனே எனக்கு பைபிள் காலேஜ் போகாம விட்டாதீங்க பைபிள் காலேஜ் போங்க நான்லாம் பைபிள் காலேஜ் போகல நிறைய பேர் கேட்பாங்க எந்த எந்த காலேஜில் படிச்சீங்க எந்த பைபிள் ஸ்ரீலங்கா யூத் கான்ஃபரன்ஸ்ல மூன்று நாட்கள் பேச போனேன் யூத் கான்ஃபரன்ஸ்ல அந்த லஞ்ச் டைம்ல பிள்ளைங்களாம் வந்து பேசுறாங்க பாஸ்டர் பாஸ்டர் நீங்க எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சீங்க நான் எந்த பைபிள் நான் படிச்சதெல்லாம் தேவ சபூத படிச்சேன் இவ்வளவு அழகா பாட்டு பாடுறீங்களே நீங்க வோக்கல் வாய்ஸ் ட்ரைனிங் பண்ணீங்களா நான் பாட்டு பாடுறதா சோதனம் நான் எந்த ட்ரைனிங்கும் போடல ப்ரைஸ் தி லார்ட் அப்படியே காஸ்ட் போட்டு பாடி 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 அபிஷேகம் வந்துச்சு பைபிள் காலி போகல பைபிள் நாள் எனக்கு இல்ல ஆனாலும் பேசுறேன்னு தெரியல பாட்டு ஆனாலும் பாடுறேன்னு கிருபா 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 கிருப
பாக்குறான். இவனுக்கு கொஞ்சம் முள்ள வச்சு பாப்போம், அழிவை உண்டாக்கி பாப்போம், தோல்வியை உண்டாக்கி பாப்போம், வியாதியை உண்டாக்கி பாப்போம், கெட்ட பேரை உண்டாக்கி பாப்போம். இவன் எழும்புறானா பாக்கலாம், ஊழியம் செய்யறானா பாச்சிடலாம் அப்படின்னு பிசாசு அவளிடுவான். நீங்கள் என்ன சொல்ல முடியும் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. பொல்லாத பிசாசே, நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன். சிலுவையிலே அவர் உன் தலையை நசுக்கி விட்டார். ஹல்லேலூயா! சமாதானத்தின் தேவன் பிசாசை உன் காலின் கீழ் மிதித்து விட்டார். ஹல்லேலூயா! கிருப 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 அப்படியே உன்னை இருதயத்துல கை வச்சு இல்ல தலை மேல கை வச்சு இன்னும் நான் அழியல சொல்லுங்க. இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் ஒழியல தீரல, ஆனாலும் போராட்டங்கள், பிள்ளை சூன்யங்கள், பாந்திரியங்கள், உன வாழ விடாம, பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, பிசினஸ்க்கு விரோதமா பிரச்சனைகள், அழுத்தங்கள், எத்தனையோ தோல்விகள் வந்த போது கூட இந்த காலையில இந்த ஆராதனையில நீ நிற்கிறது தேவ கிருபை. சொல்லுங்க தலை மேல கை, ஒரு விச கைகளை வச்சு. இன்னும் தோற்று போகல, ஆனாலும் போராட்டங்கள் ஒழியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் நிற்கிறேன். ரெண்டு கரங்களை அசைத்து சொல்லுங்க, கிருப 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 சொல்லுங்கய்யா. கிருப 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 நல்ல கைய கிருப 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 உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. One more time. கிருப 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 கைகளை தட்டி அப்பாவுடைய கிருபைக்காக நீ பயனர், நீ பயனர். ஓ ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரை பார்த்து நீர் எனக்கு போதும் சொல்ல முடியுமா? எத்தனை சொல்ல முடியும் நீர் போதும் என்று சொல்லி இந்த கரத்தை ஆண்டவருக்கு நேராக தீர்த்தி அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சிங்கத்தின் பிள்ளையான மாற்றுங்க, சிங்கத்தின் பிழையான மாற்றுங்க, என்னை கழுக போல மாற்றுங்க. ஒரு ஜபத்தம் பண்ணும் பகலாம், என்னை சிங்கத்தை போல மாற்றுங்க. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். இந்த கோளைகள் ஆண்டு ராஜ்யத்துக்கு தேவையில்லை, ஆனா உன் கோளைகளை ஆண்டவர் வீரர்களாய் வீராங்கனைகளை மாற்றுவார். ஆண்டவர் சாதாரணமான அசாதாரணமான மாற்றுவார், பிரயோஜனம் இல்லாதவளை பிரயோஜனமாய் மாற்றுவார், உதவாக்கரைகளை ஆண்டவர் ஆசுவாதமாய் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல கரங்களை அசைத்து
சாத்தானை செய் சாத்தானை செய் வேலன் கொடுத்து அடிச்சி கமா சிங்கத்தின் பிள்ளையா எதை மாற்றி நீ சாத்தானை செய் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நீரே போதும் சொல்லுங்க நீரே போதும் நீரே போதும் சிங்கத்தின் பிள்ளையாய் சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை செய்த நான் அடித்திருக்கிறீங்க நான் பலவீனன் அல்ல நான் கோலை அல்ல நான் பின்வாங்கி போவதில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாமம் நான் முன்னேறி செல்வேன் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவே யாவற்றை செய்வேன் சகோதரிகள் மாத்திரம் சகோதரிகள் மாத்திரம் கையாசிச்சு சகோதரிகள் இன்னும் ஒரு விசை சகோதரிகள் டெபோராக்கள் எழும்பட்டும் எஸ் சகோதரர் பாடுவீங்களா பிரதர்ஸ் பிரதர்ஸ் கரங்களை அசைக்க சொல்லுங்க அப்பா பார்த்து நீங்க மாதிரி என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே கமான் பிரதர்ஸ் கமான் பிரதர்ஸ் இருக்கிறது அவருடைய கிருபை ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லாவித போராட்டங்கள் நடுவிலும் எத்தனை ஆயிரம் கோடி பிசாசு உனக்கு எதிர்த்து நின்றாலும் எத்தனை அகோரமான பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் உனக்கு எதிர்த்து நின்றாலும் உன்னுடைய சரீரத்தில் உண்டாகிற அகோர விதமான பலவீனங்களினாலே மருத்துவர்கள் உன்னை முற்றிலுமாய் கைவிட்டாலும் உனக்கு உயிராயிருக்கிறவர்கள் உன்னை மறந்து உன்னை தள்ளிவிட்டாலும் ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க யாரும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணல நம்முடைய நற்கிரியைகளினாலே தேவன் நம்மை தேடி வரல நம்முடைய ஜபத்தினாலும் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கல சுத்தமான வாழ்க்கை கண்டு அவர் நம்ம அன்பு கூறல படுபாவிகளாய் படுகுழியிலே கிடந்த பொழுது கிருபையினாலே தேடி வந்து கிருபையினாலே வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தவர் கிருபையினாலே ரட்சிப்பை ஆரம்பித்து கொடுத்தவர்
கிருபையினாலே உன்னை விழாதபடி காத்தவர், கிருபையினாலே பிசாசின் கைக்கு உன்னை தப்புவித்தவர், இனிமேலும் தப்புவிப்பார், இனிமேலும் ஏந்துவார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் விடுவிப்பார். அவர் கிருபை எனக்கு போதும், 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 கிருபை எனக்கு போதும். எங்கேயுமே ஆதரவற்ற நிலை, எங்கு திரும்பினாலும் ஆதரவற்ற நிலை. கர்த்தர் சொல்லுகிறார், பறந்து காக்கும் பச்சிகளை போல சேனையில் கர்த்தர் எருசலேமே மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தரே உனக்கு ஆதரவாய் இருப்பார், ஆண்டவரே உனக்கு ஆதரவு. மனுஷ ஆதரவு இருக்கும் பொழுது உள்ளத்தில் நமக்கு சந்தோஷம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். ஆனால் ஒரு நாள் அது அற்று போகும், இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தரோ எனக்கு நித்திய ஆதரவாயிருந்து ஒருபோது உன்னை கைவிடாதபடி காப்பார். எல்லா சொல்லுங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்து உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரந்தட்டிக மீரமாய் கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே அவியான தொடர்ந்து எங்களை அற்புதமாய் நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். வேத புத்தகத்தை தொடர்ந்து 24 சங்கீதத்தை வேகமாய் வாசிப்போம். சங்கீதம் 24. சங்கீதம் 24. பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்தின. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரம கர்த்தர். அவர் யுத்தத்தில் வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்வோம். ஞாயிறுதோறும் முதல் ஆராதனை, அது காலை 7 முதல் 8:30 வரை ஆங்கில ஆராதனையாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 1 முதல் 2:30 வரை வாலிபர்களுக்கான விசேஷித்த ஆராதனை அது நம்முடைய சிற்றாலயத்தில் வைத்து அது நடைபெறும். ஆகவே சபையில் உள்ள எல்லா வாலிப ஆண்களும் பெண்களும் மதியம் 1 முதல் 2:30 வரை நடைபெறுகின்ற வாலிபர் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த லெந்து நாட்களில் மார்ச் மாதம் 1 முதல் 21 வரை நம்முடைய சபையிலே விசேஷித்த உபவாச ஜபம் ஒவ்வொரு நாளும் மாலை 6 முதல் 8 வரை அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 6வது நாள் ஜபம் நடைபெறும். இதுவரை கலந்து கொள்ளாத தேவ பிள்ளைகள் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் மாலையிலே ஏறெடுக்கப்படுகின்ற ஜபங்கள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காகவும், அரசாங்கம் மற்றும் தனியார் துறையிலே வேலை பார்க்கின்ற பிள்ளைகளுக்காகவும், அது மாத்திரமல்ல படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் இன்று மாலையிலே ஏறெடுக்கப்படுகின்ற ஜபம்
அவிசேஷித்த வண்ணமாக இவர்களுக்காக ஏறெடுக்கப்படும். ஆகவே சபையில் உள்ள வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், அரசாங்கத்திலும் தனியார் துறையிலும் உத்தியோகம் பார்க்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் யாவரும் தவறாதபடி இந்த மாலையில் நடைபெறுகின்ற ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாதம் 27ஆம் தேதி கடைசி ஞாயிறு அன்று காலை ஆராதனை முடிந்தவுடன் ஞான ஸ்நான ஆராதனை அது நடைபெறும். நம்முடைய சபையின் மூலம் இசை பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் தேவ பிள்ளைகள் சபையின் முகப்பில் உள்ள அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான மாத கட்டணம் வெறும் ₹500 மாத்திரமே. ஆர்வமுள்ள பிள்ளைகள் சேர்ந்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபை மக்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் ஆலயத்திற்குரிய அனைத்து விவரங்களுக்கும் ஆலயத்தின் முகப்பில் உள்ள கரிசனை மைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போதர் கொடுத்த தேவ செய்திகள் அடங்கிய சீடிக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய சீடிக்கள் மற்றும் டிவிடிக்கள், மாத பத்திரிகை, இந்த மாதத்திற்கான மாத பத்திரிகை, வாக்குத்தத்தம் அச்சடிக்கப்பட்ட பேனா ஆகிய அனைத்தும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஆலயத்தின் முகப்பில் உள்ள அலுவலகத்திலே அது வைக்கப்பட்டுள்ளது. ஒரு விசேஷித்த அறிவிப்பு, இந்த ஆராதனை முடிந்தவுடன் பெண்களுக்கான கமிட்டி டீம் நம்முடைய கிட் சேப்பலில் வைத்து நடைபெற உள்ளது. ஆகவே பெண்கள் இந்த காலை ஆராதனை முடிந்தவுடன் கிட் சேப்பலில் கூடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷீட்டுக்காக நம்முடைய சபையினுடைய மேல் கூரையில் உள்ள ஷீட்டுக்காக பொருத்தனை செய்த தேவ பிள்ளைகள் தயவாய் உங்களுடைய பொருத்தனை தொகைகளை கொடுத்து நிறைவேற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 7ஆம் தேதி அதாவது நாளைய தினமும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் மாலையிலே நடைபெறுகின்ற உபவாச ஜபத்திலே நம்மத்திலே மதுரையைச் சேர்ந்த பாஸ்டர் டட்லி தங்கையா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தி அளிக்க உள்ளார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் யாவரும் நாளை மறுதினம் நடைபெறுகின்ற அந்த விசேஷித்த உபவாச ஜபத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் எழுமி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையார் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்வோம். கர்த்தருள் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் சகல சம்பூர்ண நிறைவோடு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு குடும்பம். ஆகவே கட்டாயமே பிறந்த நாளுக்கு நாங்கள் ஜெபிப்போம். ஆகவே கட்டாயமாய் திருமண நாளுக்கு நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றால் கர்த்தர் ஒரு வருடம் முழுவதும் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஏதோ கிரவுண்டில் வந்து போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளுக்கு நாங்கள் ஜெபித்தே தீருவோம். திருமண நாளுக்கு நாங்கள் ஜெபித்தே தீருவோம். ஒரு வருஷம் சண்டை போட்டு கூட இன்னும் அவர்கள் ஒன்றாய் திருமண நாளை கொண்டாடுகிறார் என்று சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்தே தீருவோம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபமணிக்கு கரவர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக, பரிசுத்த பிதாவே அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை நாள் இரக்கத்தினால் கடந்த நாட்கள்லாம் காத்து ஒரு புதிய ஆண்டுக்கு பிரவேசிக்கிற நல்லது ஒரு பாக்கியத்தை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்தே ஸ்தோத்திரம். மனம் இறங்குங்க. ஆண்டவரே, கடந்த நாட்கள்லாம் கர்த்தரை தூக்கி சுமந்தது போல இந்த ஆண்டு கர்த்தரை சுமந்து நன்மைகளை செய்யுங்க, கிருபைகளை தாங்க, இரக்கங்களை தாங்க. தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கிற பாக்கியத்தாங்க. குடும்பமாய் காண்கிற பிள்ளைகள் நல்ல குடும்ப வாழ்க்கை செய்ய ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியலை நிற்க என் அன்பின் தெய்வ கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் தகப்பனே. நல்ல சுகமலனோடு பிள்ளைகளை ஆதரித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பான பிதாவே, ஆமென். நல்ல கரந்தடி பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு தான் முதல் முறை வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் வந்ததே இல்லை. இன்னைக்கு தான் இந்த கூடாரத்திற்கில் கர்த்தரை ஆராதிக்க முதல் முறை வந்திருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எழுப்பி நில்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். கரந்தடி அந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். புதிதாய் வந்த பிள்ளைகளை அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதல் முறை
கூடாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. கத்தர் மனமிறங்கி பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு அற்புதத்தை கண்டு ஆண்டவர் ஜீவுள்ள தெய்வத்துடைய நன்மையை ருசிக்க அதை அனுபவிக்க கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே குல தெய்வமாய் தங்கள் வாழ்நாள் முழு ஆராதிக்கிற தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காகவே வாழும்படியான பாக்கியத்தை தாங்க. சபைக்குள் கால் வைத்திருக்கிறாங்க, கர்த்தருடைய முகத்தை காணும் வரை சபையில நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன். உங்க கையில எல்லாம் ஒரு கார்டு கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அதில் உங்களுடைய ஜப குறிப்பு ஜப விண்ணப்பங்களை எழுதி கொடுங்க. காணிக்கை எடுக்கும்போது அதை கொடுங்க, நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபி. அருமையான நமது மத்தியில் இருக்கிற அன்பு சௌர் ஆல்பர்ட் சாலமன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆராதனை வீரர் மாத்திரமல்ல, அழகான பாடல்களை எழுதி பாடுகிற ஒரு சிறந்த ஒரு பாடகர். அநேக நன்னி அவர் ரொம்ப சீனியர், இருக்கிற எல்லா வொர்ஷிப் லீடர்ஸ்லையும் அவர் ரொம்ப சீனியர். ஏறக்குறைய 29 ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஏறக்குறைய அவருடைய ஊழிய அனுபவம் என்னுடைய வயது ஒன்று தான், சாரி கொஞ்சம் அதிகம். இவ்வளவு காலம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார், அவர் தான் சீனியர். எல்லா ஆராதனை வீரர்களும் அவர் தான் சீனியர். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி இப்பொழுது லேட்டஸ்டாக உனக்காக என்ற ஒரு மிக அருமையான ஒரு சிடியை வெளியிட்டு, இதை நான் எந்த சிடியுமே முழுவதுமாக பிசிடி நான் முழுவதுமாய் பார்த்ததே இல்லை. ஆனால் இதை பார்க்க ஆரம்பித்தேன், இதை முடிக்கும் வரை என்னால் எழும்பவே முடியல, அவ்வளவு மனதுக்கு ஆறுதலாக இருந்தேன். இது ஆடி பாடி ரொம்ப அப்படி குதிச்சு அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப மன ஆறுதலுக்கான எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது மன ஆறுதலுக்கான ஒரு நல்ல ஒரு பிசிடி. ஆகவே இது வாங்கி பயனடையுங்க. இதோடைய விலை ஆடியவருக்கு வீடு ரெண்டுமே இதில் இருக்கு, விலை வெறும் 150 ரூபாயை வந்து நமக்காய் 100 ரூபாய்க்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் பெற்று அதன் பலனை அனுபவிக்க முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2-3 வேகமான சாட்சிகள் சொல்கிறேன். இளவரசி பூர்ணிமா என்ற எம்இ படிக்கிற அன்பு மகள் தேர்ட் செமஸ்டரில் நல்ல மதிப்பெண் பெற்றால் சாட்சி சொல்லுவேன் என்று ஜெபித்து வந்தாளாம். கர்த்தர் கிருபையாய் 83.5% மதிப்பெண்கள் பெறும்படி. எங்க பூர்ணிமா, எங்கம்மா இருக்க நீயே இல்லையோ, நீதானா? நீயா 83? நீயா சரி இல்லை அப்படின்னு இல்லை. அப்புறம் தீபா எஃப்எக்ஸ் என்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறா, நேற்று இரவு யூனிவர்சிட்டி ரிசல்ட் 70% வரும் அப்படின்னு நினைச்சாலாம். ஆனால் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். 80% மார்க் எடுக்க கத்தர் அனுக்கரிச்சு. அதை யார் இந்த டீபா? ஹூ இஸ் த டீபா? டீபா ப்ரைஸ் தி லார்ட். அடுத்த இடத்துல இன்னும் மேலே வந்துடணும்னா கத்தர் ஆசீர்வதிக்கிட்டு உடனே. அப்புறம் சுதா, யார் சுதா? ஆராதனை வேலை கீழே விழுந்துட்டான் இந்த அம்மா, கீழே விழுந்து தலையில பயங்கர அடி, மண்டை இரண்டாக பிளந்தது, ரத்தம் கொட்டியிருக்க வேண்டியது. ஆனால் சின்ன வீக்கத்தோடு ஒன்று நடக்கல, பாஸ்டம்மா ஜோம் பண்ணாங்க, கத்தர் ஆச்சரியமாய் உடனடி அந்த வீக்கம் மறையும்படி கத்தர் அனுக்கிற செய்தார். அந்த வீக்கம் போனது மாத்திரமல்ல, காலில் மூட்டு வலிந்து அது சேர்ந்து போயிருச்சான். அப்ப அபிஷேகம் மட்டும் விழுந்தா கூட அதுலயும் ஒரு பாக்கியம், கூட இருக்கவே ஓடி போகுது, பழைய பிசாசு ஓடி போய் நல்ல சுகமடைந்த. எங்க யார் அந்த கத்த நல்லவர்? இந்த மூன்று பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சாட்சியை கத்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தன் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த நியூஸ் லெட்டர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி, பல இடங்களில் நடந்த ஊழியங்கள் மற்றும் தேவ செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் போகும்பொழுது கட்டாயமாய் வாங்கி செல்லுங்க, சிடி வாங்கி செல்லுங்க. கத்தர் உங்களை ரொம்ப அதிகமாக கத்தர் ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். மறந்த ஆண்டுடைய அளவில்லாத கிருபையினாலே 21 நாட்கள் ஜபம் நடக்கிறது. எந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமாய் வந்து ஜபிக்கிறார்கள். ஆமென். ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஜபிக்க முடியாவிட்டால் கூட அதை வந்து பாருங்க, வேடிக்கை பாருங்க, எப்படி வந்து ஜபம் பண்றாங்க அப்படி சொல்லி ஆண்கள் கலந்து கொள்ளலாம். அதுல ஆண்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு.
ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று இந்த நாளிலே உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாய் நான் அறிவிக்கிறேன். இவ்வளவு ஆண்கள் ரொம்ப வெக்கப்பட்டு பெண்கள் இருக்கிற இடத்துல நம்ம போய் எப்படி ஜெபம் பண்ண, அப்படி ரொம்ப வெட்கத்தோடு இருக்கிறீங்க, இல்ல சுடிதார் போட்டு அது வாங்க, எப்படியாவது வந்து நீங்கள் இதுல கலந்துக்கோங்க, ஜபத்துல கலந்து கொள்ளுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் ஆண்களும் கலந்து கொண்டு இந்த இன்னும் பாக்கி இருக்கிற நாட்களில கண்ணீரோடு செபிங்க. கடந்த ஆண்டு சொன்னது, இப்ப கடந்த வாரம் சொன்னது போல நீங்கள் தேவ சமூகத்தை நில்லுங்க. உங்க தலைமையில இருக்கிற ஆசீர்வாதம் தான் குடும்பத்துக்கு வந்து இறங்கும். நீங்கள் அதை உதாசீனப்படுத்தினால் நீங்கள் குடும்பத்தை ஆசீர்வாத தடையா இருப்பீங்க. ஆகவே நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்க. கடினம்தான், கடினமானதை செய்தாதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆகவே வந்து பலவந்தம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜபிக்கிறோம், மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம், பட்டணத்துக்காக ஜபிக்கிறோம், எல்லா குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில விசேஷமாய் இது வியாபாரிகள் ஞாயிறு. ஆகவே இந்த வாரம் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய், அரசாங்கத்திலே மற்ற இடங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய், பரீட்சை எழுத போற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபம் பண்றோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருள் ஆசீர்வதிப்பார். நாளையும் நாளை மறுதினமும் அன்பான பாஸ்டர் டட்லி தங்கையா அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் கர்த்தர் சித்தமானால் பாஸ்டர் பிராங்க்லின் அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படி வருவார்கள். அவை விசேஷ செய்தியால வருகிறார்கள். நீங்கள் கலந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. யூத் மீட்டிங்ல பிரதர் ஆல்பர்ட் சாலமோன் தான் கர்த்தருடைய செய்தி கொடுக்க போறார். அவை யூத் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில எல்லாம் கொடுத்த உண்டியல் கொடுத்துருந்தாங்க, அதுல உங்க பேரை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும். அவை உங்க பேர் அதுல எழுதி போடுங்க. ஏன்னா பேர் எழுதினாதான் லட்சணம் எல்லாம் நமக்கு தெரியும். அவை பேர் எழுதி போடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமான செய்தி, பெண்களுக்கு என்று ஏப்ரல் மாதம் 14 தேதி பெண்கள் மாநாடு நடைபெறுகிறது. ஏற்கனவே உங்க அதிலே கத்ரால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிற சகோதரி, சிங்கப்பூர் சகோதரி ஹெலன் வின்சென்ட் கத்துடைய செய்தி கொடுக்கும்படி சிங்கப்பூர்லேருந்து வருகிறார். ஆகவே நீங்கள் அது இப்பொழுதே ஆயத்தம். இன்று அதற்காக ஒரு விசேஷ கூட்டம் வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ரெண்டு காணிக்கைகள் வேகமாக எடுக்க போகிற, முதலாவதாக பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் பாடலை பாட போகிறார்கள். அதற்கு பிறகு நமது மத்தியிலே பாடல் நாயகன் ஹென்றி, எங்க அவர், அவர் ஒரு பாடலை பாடப்போகிறார். காணிக்கை படைக்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
Praise the Lord, Brother Henry, or Padalai Padalai. உற்சாகமாக நம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். ஜீசஸ் உமக்காக உயிர் வாட விரும்புகிறேன், உமக்காக ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன், உமக்காக உயிர் வாட விரும்புகிறேன், ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன், உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன், உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன். கோடி மக்கள் பரலோகம் சேர்ந்திட அயராது உழைத்திருவேன், அறுவடை அதிகம் ஆட்களு கொஞ்சம் ஏக்கத்தை நான் அறிவேன், பல கோடி மக்கள் பரலோகம் சேர்ந்திட அயராமல் உழைத்திருவேன், உம் நேசத்தால் சோகமானே உம் சித்தத்தை செய்திடுவேன், அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன், உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன், உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன். மணி போல் மடிந்து பலன் தர எப்போதும் விரும்புகிறேன், இனி நான் அல்ல இயேசுவே என்றென்றும் வாழ்ந்திடுவேன், கோதுமை மணி போல் மடிந்து பலன் தர எப்போதும் விரும்புகிறேன், இனி நான் அல்ல இயேசுவே என்னும் என்றென்றும் வாழ்ந்திடுவேன், உம் நேசத்தால் சோகமானே உம் சித்தத்தை செய்திடுவேன்,
கடவுளே நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன் உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன் உமக்காகவே உயிர் வாழ விரும்புகிறேன் உமக்காகவே ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன் உமக்காகவே உயிர் வாழ விரும்புகிறேன் உமக்காகவே ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன் Praise the Lord. Hallelujah. நல்ல கரந்தட்டு கொடுங்க நல்ல பாடல்கள் பிள்ளைகள் அருமையாய் பாடினாங்க விசேஷமாய் அதை கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் ரொம்ப அதை அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் இந்த ரெண்டு நாட்களை மத்தியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார் அருமையான பிரதர் ஆல்பர்ட் சாலமன் நம்ம நல்ல வார்த்தைகளை நேற்று கேட்டோம் நல்ல ஆராதனை இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமான ஆராதனை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம் அவருக்காகவும் ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே கர்த்தருடைய ஊழியர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அவருடைய சிந்தையில் அவருடைய பெயர்களை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம் உலகத்தை அசைத்து உலக நாடுகளிலே இயேசு நாமத்தை உயர்த்தின பவுல் சொல்றார் எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவு மகா பெரிய ஊழியனுக்கு விசுவாசியுடைய ஜெபம் தேவை என்றால் நாங்கள் ஏமாத்த நாங்கள் மிக மிக குறைவாகவும் எளிமையானவர்கள் ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ப்ரேஸ் தி லார்ட் இப்பொழுதும் நமக்கு சமயம் அதிகமா இல்லாதபடினாலே நாம் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம் பிரதர் ஆல்பர்ட் சாலமோன் நல்ல சந்தோஷம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா நல்லா தட்டுங்களே ஓகே இந்த காலையில் உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம் ஆமென் நான் நேற்று சொன்னேன் என்னுடைய ஒரு தாய் வீட்டுக்கு வருவதை போலதான் இங்க வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் உண்டு ஆமென் அதுக்கும் இப்படி இப்படிதானா உங்க சபையை நேசித்து உங்களோடு உங்களில் ஒருவனாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவர் வச்சிருக்காரு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா ஆமென் சரி தேவனுக்கு நன்மை நன்றி செலுத்த விரும்புகிறேன் அழைத்தாருமே பாஸ்டருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் பாஸ்டர் ஐசிக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ஒரு பெரிய வளர்ச்சியை சபையில் பார்க்கிறோம் ஆமென் கர்த்தருடைய சபை இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆமென் இந்த இடம் போதில் இன்னும் பெரிய ஒரு இடத்தை அப்படியே ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே இடிச்சுக்கிட்டே அப்படியே போக வேண்டியதுதான் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லைகளை பெரிதாக்குவார் சரி நேரம் நமக்கு குறைவாக இருக்கிற அப்படினாலே ஒரே ஒரு பாடல் ட்ராக்ல நான் பாடிட்டு பிறகு நான் நேரடியாக செய்திக்குள்ள போக விரும்புகிறேன் பாஸ்டர் சொன்னதை போல சமீபத்தில் ரிலீஸ் பண்ண அந்த சீரி மற்ற சீரி உண்டு நீங்க போகும்போது நீங்க வாங்கி கொள்ளலாம் கர்த்தர் நல்லவர் பக்கத்துல பார்த்து நெருக்கமாக தேவனுடைய ரொம்ப நேசிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சரி ஓகே ப்ரைஸ் தி லார்ட் இந்த பாடல் ஒரு வேளை ஏற்கனவே கேட்டிருக்கலாம் இந்த பாடலை பாடணும் நடத்தப்பட்டேன் இந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து வசனத்துக்குள்ள நாம் செல்லுவோம் என் பிரியமே நீ கலங்காதே கடந்த சில நாட்களாகவே ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பாதையில் ஆண்டு நடத்திட்டு இருக்கிறார் அதாவது இத்தனை ஆண்டுகள் நடந்ததை விட இப்பொழுது நேற்று கூட பாஸ்டர் ஐசக் சொன்னாப்ல ஆனால் முந்தைய விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உங்கள் ஊழியம் அப்படின்னார் அதை மாதிரி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் அதில் விசேஷமாக என்னவென்று சொன்னால் அநேகருக்கு ஆறுதலாகவும் காயங்களை கட்டவும் கட்டுண்ட மக்களை விடுவிக்கவும் ஜனங்களோடு கூட மனதுருக்கி ஜெபிக்கவும் அப்படி ஒரு மனதுருக்கத்தை கர்த்தர் எனக்கு கூட கொடுத்து வருகிறார் ஆகையில் அந்த மனதுருக்கத்தை மனதுருக்கத்தோடு கூட ஜனங்களை தேற்றும்படியாக தான் ஒரு நாள் இஸ்ரவேலை குறித்து நான் செய்தி கொடுத்த பொழுது அந்த செய்தியை பாடலாய் எழுதினேன்
அதுதான் என் பிரியமே நீ கலங்காதே, நான் உன்னை நேசிக்கிறேன், அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா அன்பு தணிந்து போனாலும் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரமாகினாலே, செய்தி கொடுத்தால்தான் பேசுகிற நேரம் என்று ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், அது தவறு. பாடல் மூலியமாகவும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீங்க இந்த பாடலை பாடுறீங்க, ஒருவேளை என் தேர்ட் வால்யூம் கேட்டவங்க அதை கேட்டிருக்கலாம், இல்லாமல் போனாலும் இந்த பாடலுடைய வரிகள் ஒரு செய்தியாக, பாடல் ஒரு விசேஷ பாடலா பாடல, இதுவும் சபைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கும்படியான ஒரு செய்தி இதில் இருக்கிறபடினாலே இந்த பாடலை நான் பாடுகிறேன். திருப்பியும் சொல்றேன், ஒரு விசேஷ பாடலை பாடும்படியாகவோ அல்லது என் சீடி விற்கும்படியாக பாடல, இதில் உள்ள வார்த்தையையும் இன்னைக்கு கொடுக்க போற செய்திக்கு முன்னதாக இந்த செய்தியையும் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியில் ஏவப்பட்டதினாலே இந்த பாடலை நான் பாடுகிறேன். ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்த தேவ சமூகத்துல அந்த வார்த்தை கேளுங்க, வார்த்தை உங்களோடு பேசும். டைரக்டா ஆண்டவர் பேசுற வார்த்தை. என் பிரியமே என்று உன்னை பார்த்து அழைக்கிறார். It's really, 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 it's
இதெல்லாம் ஒரு பக்கம்,
இன்னைக்கு காலையில என்ன பேசணும் அதை பேசதான் ஒரு ஊழிய காண்டிய வேலை. அதனால நான் இன்னைக்கு பழகி இருக்கிறேன், தெரிஞ்ச வசனம் ஒரு சிம்பிள் வேர்ட் அப்படின்றது இல்ல, அந்த சிம்பிள் வேர்ட்லயும் பவர் உண்டு. ஆமென். இந்த வார்த்தை பாஸ்டர் இந்த வாசம் வாக்குத்தமா கொடுத்துருக்கான்னு சொன்ன எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் ஆயிருச்சு. அல்லேலூயா. ஒரு விசை மதுரையில ஒரு பெரிய கன்வென்ஷன்ல மோன் சிலாசன உட்காந்துருக்க இந்த வார்த்தை இது ரொம்ப நாளையா மண்டையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது பெரிய சபைக்கு போனா நம்ம நல்லா சூப்பரான மெசேஜ் கொடுத்தா தான் நம்மளை மதிப்பாங்க, அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க அப்படின்னு என் மனசு ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்போ அந்த நாளில என்ன உட்கார்ந்து மோன் சிலாசன பேசுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நானும் சில நேரத்தில் ஆழமா மெசேஜ் கொடுக்கலாம் ரொம்ப யோசிப்பேன், ஆனா ஆண்ட சொன்னாரு சாதாரண மக்களுக்கு எளிமையான முறையில செய்தி கொடுத்து தான் உன் அழைச்சிருக்கிறேன், அந்த செய்தி நீ கூட அப்படின்னு வரோம். அப்படியே எனக்கு மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உன்னையும் என்ன அன்னைக்கு வேணுமோ அதை கொடுக்க தான் நீ பேசணும். நீ பந்தாவா உனக்கும் வசனம் தெரியும், நீ 29 வருஷம் ஊழியம் செய்யறேன்றதுக்கு அல்ல, ஆவியான பேச இடம் கொடுன்றனார் ஆண்டில் என்ன மாற்றிக்கொண்டு. அதனால இன்னைக்கு தெரிஞ்ச வசனம் தான், இந்த தெரிஞ்ச வசனத்தை தான் இன்னைக்கு நிறைய நேற்று பார்த்தீங்களா, தெரிஞ்ச கேள்வியில பிள்ளைங்க எக்ஸாம் போய் விட்டுருவாங்க, அது மாதிரி தெரிஞ்ச வசனத்தை தான் இன்னைக்கு விட்டுட்டு கண்ணீர்ல இருக்கிறாங்க. கவனிங்க, வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் நாம் கேட்போம், இன்னும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசியமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கவனிங்க, சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என் கண்கள் விழுந்த தினம் தெரியுமா, சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அடித்து எழும்புவார்கள். பாருங்க, இந்த வாக்கு தத்தமா கொடுக்கறத ஒரு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஊழியக்காரர்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது என்ன வாக்கு தத்தம்? பைபிள் எல்லாமே வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. இன்னும் சில ஊழியக்காரர்கள் இது குறையா பேசுறாங்க. ஒன்னாவது இது வாக்கு தத்தம் ஆறுன்னு பேசினா அது என்னங்க, பைபிள் எல்லாமே தான் கொடுத்துருக்குது, அதுனா ஸ்பெஷலா? அதுக்கு ஒரு விளக்கத்தை பாச சாம் சுந்தர் ஐயா கொடுத்துருக்காங்க. When God makes something special, it will become special. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுவார்னால் அந்த வார்த்தையை விசேஷப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். அப்ப இந்த வசனத்தை பல வருஷமே படிச்சிருக்கலாம், இந்த மாசம் வாக்குத்தமா கடத்தில் கொடுத்திருக்கிறார். ஏன் மறுபடியும் இந்த வசனத்தை பேச வைக்கிறாருன்னா, இன்னைக்கு காரணம் தெரியுமா, என் பிள்ளைங்க செட்டை எடுத்து எழும்ப வேண்டிய வேளையும் நேரம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. பக்கத்துல நெருக்கமா சொல்லுங்க, நம்ம எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது சர்ச்சு சர்வீஸ் முடிச்சு வீட்டுக்கு போ அப்படி சொல்லல, ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய வேலை வந்துருச்சு. ஆமென். கூனி குறுகி வெட்கப்பட்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சையா, ஆண்டவருக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு அதுதான் உனக்கு வாக்கு கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார், எழுந்து ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும். கவனிங்க, இந்த இன்னொரு வார்த்தையும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதோடு இணைஞ்சு சொல்லும் பொழுது சங்கீதம் 20:8 வாசித்தோம், இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 20:8 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க போறோம். கைய தட்டி எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஒரு கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுல இப்பதான் செய்தி கவனிங்க, சட்டைகள் அடிச்சு எழும்புவோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க வசனம் சொல்லுது, யாரை போல்? அடுத்த க்வெஸ்சன், யாரை போல்? அடுத்தது, எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் நமக்கு தெரியும். ஆல் தி ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனல். ஆண்டவர் கண்டிஷன் போடல, போடாம எதையும் கொடுத்துல, இதை செய் உனக்கு இதை நான் செய்யறேன். அப்ப இந்த வாக்கு தத்தத்தின் கண்டிஷன் அங்கேயே இருக்கு. இப்ப கண்டிஷன் கூட நம்ம போற கர்த்தருக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வேலைக்காய் நேரத்துக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எழுந்து
கழுகுகளை போல் பறப்பார்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. இந்த பொறுமையை இழந்துட்டவங்க தான். நேற்று என்னுடைய கமிட்டி மெம்பர்ல இருக்கிற ஒரு ஒரு தம்பி நியூசிலாந்துல இருக்கிறாரு. அவர் ஒரு முதல் பொன் குழந்தை பிறந்துச்சு, சந்தோஷம். அடுத்தது பையன் பிறந்தது, பையன் பிறந்து அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அந்த மகனுக்கான ஜோம் பண்ணியிருந்தேன் போன மாசம் என்னுடைய மீட்டிங்ல. அவங்க அப்பா கேட்ட, எப்படி இருக்கான் அந்த தம்பி, உன் மகன் பேரை சொல்லி எப்படி இருக்கான் கேட்டேன். அவங்க அம்மாட்ட கேட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, அவனுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், இனிமேல் நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் பைபிளை வாசிக்க மாட்டேன், இனிமேல் நான் எதையும் செய்ய மாட்டேன், என் பையனை இழந்துட்டேன். நான் சொன்னேன், சாதாரண சென்னையில் வேலையில்லாத இருந்த நிலையில் இருந்த உன்னை மனசு யோசித்துக்கிட்டேன். நல்ல நியூசிலாந்துல பெரிய கம்பெனில லட்சக்கணக்காக சம்பாதிக்க கொண்டு போனார். குவைத் தேசத்துல நல்ல பணக்கார பெண்ணை கொடுத்தார், நல்ல ஒரு பாஸ்டருடைய மகள், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தார், அழகா இருக்கு பேசினாள். அடுத்து பிறந்த ஆண் குழந்தை பிறந்து அடுத்த நாள் இறந்துருச்சு. இத்தனை ஆசுபாதங்களை கொடுத்ததை மறந்துட்டாரு. அந்த பையன் மகன் இறந்ததுனால இனிமே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட தம்பி இப்படி சொல்லலாமா சொல்லி கவனிங் கவனிங். எதுக்கு நான் சொல்ல வந்தேன் தெரியல. இன்னைக்கு கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய நேரத்துக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து அவர் கிரியை இடம் கொடுத்து பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனியான பலனை ஒரு நாள் ஆண்டவர் கொடுப்பார். என் ஜனங்கள் ஒரு நாளாகிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டது போலதான் இருக்கும், தலை குனிஞ்ச மாதிரிதான் இருக்கும். That is not over. நாம நினைக்கிறோம் தோல்வி வந்துருச்சு முடிஞ்சிருச்சு, வெட்கப்பட்டு தலை குனிஞ்சே முடிஞ்சிருச்சு. இல்லையா, பொறுமையா காத்திரு, அடுத்து ஒன்று வருது. உனக்கு இருந்த நிலைமை காட்டிலும் ஆண்டவர் உன மேல உயர்த்தும் வேளையும் நேரமும் வந்தாயிற்று. Wait for God's time, you will fly. அப்ப பாருங்க, நீ வாக்கு தந்திரமா, நீ எழுந்து. ஆமென், அல்லேலூயா. எப்படி, எதை போலன்னு சொன்னா கழுகை போல. நம்ம ஆண்டவர் எதை செலக்ட் பண்ணாலும் சூப்பரா செலக்ட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது அல்லவா, என் பிள்ளைங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது அல்லவா. அவர் காக்காவும் மைனாவும் பத்தி பேசல, காக்காவும் மைனா பத்தி பேசல, அவர் ஏன் கழுக பத்தி பேசினா என்று சொன்னாலும், பறவைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது கழுகு. ஹல்லேலூயா. The best of the birds is eagle. So I want to compare my people with the eagle. இந்த கழுகோடு கூட தான் என் பிள்ளைகளை அமர வைக்க விரும்புறேன். காக்காவோடு மைனாவோடு என் பிள்ளைகளை அமர வைக்கவில்லை. எவ்வளவு பெரியவர், எத்தனை மனம் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த கழுகை போல் செட்டிங் அடித்து நீ எழும்புவாய். ஆமென். மிருகங்களில ஆண்டவர் செலக்ட் பண்ணது கரடியையும் மானும் இல்ல. மான குத்தி சிறக்காரன் பேசுறாரு, காட்டுகளுக்கெல்லாம் ராஜா சிங்கம், நீதிமான் சிங்கத்தை போல. பக்கத்து பா சொல்லுங்க, போல சிங்கத்தை போல, கழுகை போல. நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. சரி, கழுகுக்கு வந்துடும். கவனிங் கவனிங்க, கழுகை போல அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. முன்னுரையா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ரெண்டு மூணு பக்கத்தை நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பிரசங்கம் ரிட்ரீட் ஆகும். வெறும் மூணு குறிப்பை டக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க. கவனிங்க, இந்த கழுகின் குணங்கள் அநேகம் உண்டு. போய் சொல்லால் பாசத்தை வச்சுட்டு எனக்கு பிரசங்கம் பண்ற கஷ்டமா தான் இருக்கு. நல்ல ஒரு மூத்த ஊழியர் நல்லா பிரசங்கிக்கிற வச்சு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க சபைக்கு வந்தாங்கன்னா நிறைய ஊழியக்கார் பயப்படுவாங்க. பாச சுந்தரம் சபையில மேலே ஏற கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐயோ, பாச சுந்தரம் சபையில் நிக்கிற இடத்துல அந்த மாதிரி பாசத்தை வச்சுட்டு பிரசங்கம் பண்றது கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் என்ன அழைச்சதுனால பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சொல்லுங்க அல்லேலூயா நான் பாஸ்டர் தான் கத்துக்கிட்டேன். நேற்று சொன்னேன், பாஸ்டர் இந்த சொல்லுங்க அல்லேலூயா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களா தான் சொல்றீங்க, உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். பாஸ்டர் சொல்லுங்க அல்லேலூயா. கண்டதை சொல்றதுக்கு இதை சொல்லு, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கண்டதை பேசுறதுக்கு சொல்லு. அல்லேலூயா சொல்லு. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரியா? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, வசந்த் வருவோம். அப்போ இந்த கழுகை போல என்று சொல்லும்போது நிறைய இருக்கு. ஒரு மூணே மூணு நச்சுன்னு சொல்லி முடிச்சிடும். கவனிங்க, இந்த கழுகை குறித்து அந்த வசனத்தை முதல் வசனத்துல போட்டிருக்கு, செத்தை அடித்து எழும்புவார்கள். அப்போ இந்த கழுகின் குணங்களிலே அல்லது வாக்கு தத்தங்கள் மூன்றே மூன்று காரியங்களில் ஒன்று இந்த கழுகின் உன்னத அனுபவம். இதுக்கு ஒரு உன்னத அனுபவம் உண்டு. மற்ற எந்த பறவைகளுக்கு இந்த அனுபவமே கிடையாது, கழுகுக்கு மாத்திரமே இந்த உன்னத அனுபவம் உண்டு.
the higher experience enna unnada anubavam adu uyara elumba koodiya oru anubavam idana aangilathum tamil solla virumbugiren na eppozhudume seidhi aayitha paduthum bodhu aangilathil aayitha paduthuven tamil aayitha paduthuven sila nerangalile veli desangala pombodhu english la prasangam panna vendida irukum so en prasangatha aayitha paduthum bodhu rendu language la naan aayitha paduthuven so and the headings ah maatha solla virumbugiren number 1 you will rise up நீ உயர எழும்புவாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் 2 you will be renewed நீ புது பலன் அடைவாய் ஆமென் நம்பர் 3 you will have revelation 3 6 you will rise up you will be renewed you will have revelation நீ உயர எழும்புவாய் நீ புது பலன் அடைவாய் நீ தூர தொலைநோக்கு பார்வையை பெற்றுக் கொள்வாய் ஆமென் சொல்லுங்க அப்ப முதல் காரியத்தை பார்க்கிறோம் சத்தில் அடிச்சு எழும்புவாய் கழுதின் ஒரு உன்னத அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா உயர எழும்பி பறக்கிற ஒரு பறவை நமக்கு நிறைய பேர் தெரியும் இந்த கழுகை பத்தி அதான் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆனா பிராக்டிக்கலா அதை வந்து என்ன பண்றதுல அவங்க எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது நிறைய பேருக்கு வசனம் சூப்பர் ஆஹா டப்பு 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 டப்புன்னு சொல்லுவாங்க ஆனா வாழ்க்கை பாத்தீங்கன்னா வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் நேற்று நான் சொன்னேன் ஏன் தெரியல சாட்சி முக்கி நீ அழகா பாடலாம் அழகா வசி பண்ணலாம் அழகா பிரசங்கம் பண்ணலாம் ஆண்டு உன் அறியேன் அப்படின்ற நீ பெரிய பிரசங்கியார பிரசங்கம் பண்ணாலும் சூப்பரா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தி நடத்தினாலும் நீ பெரிய ஒரு மியூசிஷியனா இருந்தாலும் உன் சாட்சி இல்லைன்னு சொன்னா கத்தர் உன் அறியேன்னு சொல்லிடுவார் இந்த டீமை பத்தி சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சூப்பர் மியூசிக் என்ன கை தட்டிடலாம் ஆல்பர்ட் சாலமன் சூப்பர் பிரசம் கை தட்டிடலாம் ஆஹா சூப்பரா பாடினாங்க How about your testimony சாட்சி ஒண்ணுனா நீ இங்க கை தட்டிடலாம் அங்க மேல போக முடியாது அங்கதான் உள்ள போனோம் கவனிங்க அதை பத்தி பேச வரல ஏன் திருப்பி நேத்தம் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இது ஏன் டச் பண்றேன் எனக்கு தெரியல யாருக்கோ உள்ள போற மாதிரி தெரியும் சரி விட்டுருங்க கவனிங்க யூ வில் ரைஸ் அப் நீ எழும்புவாய் கழுகின் அனுபவத்துல ஒண்ணு அது கீழ இல்ல மேலேயே பறந்து செல்லுகிற ஒரு பறவை ஆமென் அதனுடைய அனுபவம் உன்னத அனுபவம் உயர்ந்து பறக்கிற ஒரு அனுபவம் அது எப்பொழுதுமே மேலே செல்லக்கூடிய ஒரு பறவை உயர்வான மரங்களிலே தன் கூட்டை கட்டும் உயர்ந்த மலைக்கு மேலாய் சென்று பறந்து மகிழ்ந்து கழி கூறக்கூடிய ஒரு பறவை இன்னைக்கு அந்த கழுகை போலதான் நீங்களும் நானும் பறக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா காகத்தை போல கணுக்கால் அளவிலே நின்று விடாதபடி முழங்கால் அளவிலே நின்று விடாத இடுப்பின் அளவில் நின்று விடாதபடி நீச்சல் ஆழத்துக்குள் செல்வதை போல நீ உயர 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 எல்லாவற்றிலும் எழும்பி 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 சட்டைகள் அடித்து எழும்ப வேண்டும் என்பது தேவ சித்தம் தேவ சித்தம் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி போதும் இந்த உலகத்துக்கு பின்பாய் ஓடினது போதும் உலகத்தின் சிற்றின்பங்களின் மேல் விழுந்தது போதும் எழும்பு உன் வல்லமை தரித்துக்கொள் ஹாலலூயா தூசிய உதறி எழும்பி உயர எழும்பக்கூடிய நாட்கள் ஹாலலூயா இன்னைக்கு உலகத்தை பின்னால ஓடுறவங்க அதான் ஆசைப்படுறாங்க ஆண்டர் விட்டுருவார் கெட்ட குமார் மாதிரி விட்டுருவார் போ ஃப்ரெண்ட்ஸோட போ சீட் ஆடு எல்லாம் ஆடு பொம்பளை பசங்களோட சுத்து எல்லாம் பண்ணு கடைசியில ஜீரோ அட பாவமே இதுக்கு தானா என் அப்பாவை விட்டு விட்டு வந்தேன் இதுக்கு தானா என் சொத்தெல்லாம் அழிச்சேன் இவ்வளவுதானா அப்பதான் புத்தி தெரியுது ஆண்டர் முன்குறிச்சே சொல்றார் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க ஏன் டாடி நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கல நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அப்புறமா சர்ச்சுக்குள்ள வரோம் அட படுபாவி நாங்க தான் அழிஞ்சு போனோம் நீ அழியக்கூடாதுன்னு உனக்கு நான் சொல்றேன் இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட பேசுறது பயமா இருக்கு இது எங்க ஜென்ரேஷன் என்ன ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன் நீங்க நல்லா இருக்கணும் தான் நீங்க பெற்றோர்கள் புத்தி மதி சொல்றாங்க இந்த கழுகு கீழே பார்க்கிற பறவை அல்ல மேலே உயர்ந்து பறக்கிற பறவை ஆமென் கவனிங்க இது உயர பறக்கும் போது இதுல இதை நான் செய்தியா சொல்லணும்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசனமா சொல்றேன் எழுத்தின்படியே ஒரு சில மக்களை ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வார் ஏன் சொல்றேன் தெரியாது உயர என்று சொல்லும் போது எல்லாரும் இல்லை இது கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் இந்திய தேசத்தில் வெளி தேசங்களுக்கு கொண்டு போவார் ஆனா வெளி தேசத்துல போய் உல்லாசமா இருக்கல வெளி தேசங்களை இருந்து உன் சபைக்கு நீ ஆசுவாதமா இருக்கணும் அதான் முக்கியம் நீ அமெரிக்கா போ லண்டன் போ சிங்கப்பூர் போ நீ எந்த தேசத்துக்கு போனாலும் உன்னுடைய சபையை
நீ பாதுகாக்க வேண்டும், உன் சபைக்கும் தேவையை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றதை நோட் பண்ணீங்க, ஒரு சில மக்களை வெளிநாடு கொண்டு போக போறார், உயர ஆண்டவர் கொண்டு செல்ல போகிறார். அதே சமயத்தில் உன்னை எழும்பு விடாமல் கட்டி வைத்திருந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். எவ்வளோ சம்பாஷம் பத்தில ஏதோ ஒரு கட்டுனை கட்டி வச்சிருக்கு, அந்த எழும்பு விடாம கட்டி வச்சிருந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். எழும்பு விடாதபடி அடிக்கடி வியாதி 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 ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இருந்த அந்த நோயின் கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். இனி ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சுக வாழ்வு துளிர்க்கிறதை உன் கண்கள் காணும், இதுவரைக்கும் செய்யாத வேலை செய்து ஆண்டவருக்காய் சாட்சியன் இருப்பாய். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெங்த் ஆண்டவர் எழும்பு விடாமல் இருந்த சத்ருவின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, எழும்பு விடாமல் செஞ்ச கடனில் இருந்து ஒரு விடுதலை. ஏதோ ஒன்று அப்படியே அமைக்கிட்டு இருக்கு, போய் சொல்லுவோம் நுகம், உன் கழுத்துல ஒரு பெரிய நுகம், எழும்ப முடியல. ஒரு பிரச்சனை விட்டேன் அடுத்த பிரச்சனை. ஆண்டவர் எல்லா நுகத்தையும் ஒட்டச்சு இந்த கழுக போல வரும் நாட்களில் நீ எழும்பி உயர பறக்கிறத உன் கண்கள் காணும், உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் காணும், உன் சபையோர் காண்பார்கள். பாஸ்டர் தன்னுடைய விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறத கண்டு பாஸ்டர் உள்ள மகிழும். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு உயர பறந்தாலும் ஒண்ணு மறந்துட கூடாது, உன் சபையை விட்டுற சபையில நிலைச்சு நில்லு. சில கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா பாயிண்ட் போயிடுறாங்க, இல்ல 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 சபையில கவனிங்க. அப்போ இந்த உயர இந்த கழுகு எழும்புறது சாதாரண காரியம் இல்லை, கவனிங்க. எழும்பணும்னா அதுக்கு விசேஷத்தை பேரில் ஆண்டை கொடுத்துருக்குற ஒரு 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 கார் பந்தயம் ஒன்று நடந்துதான். அந்த கார் பந்தயத்துல வேகமாய் ஒரு குறிப்பிட்ட கார் மிக வேகமாய் பறந்து சென்றது, மின்னல் வேகத்தை பறந்து சென்றது. கூட போன கார் ஓட்டிட்டு இருந்தவர்கள் யோசித்தாங்க, நம்மள மாதிரிதான் கார் அவனும் வச்சிட்டு இருக்கிறான், நம்ம அளவுக்கு தான் அவன் லெவல் ஓட்டுற லெவல் இருக்கு, ஆனா நம்ம எல்லா காரை காட்டிலும் இவன் கார் இவ்வளவு பறந்து வேகமா செல்லுத. கடைசியில் அவன் பந்தயத்தில் அவன் தான் வென்றான். அந்த பரிசு வழங்கின பிறகு அவன் இடத்துல போய் கேட்டாங்க, எப்பா என் காரை போட தான் உன் காரு, எனக்கு தெரிஞ்ச அளவு தான் நீயும் ஓட்டுற, ஆனா உன் கார் இவ்வளவு வேகமா பறந்து செல்லுத, என்னப்பா ரகசியம்? அவன் சிரிச்சே சொன்னா, எல்லாம் சேம் தான், ஒன்று தான் டிஃப்ரெண்ட். என்ன தெரியுமா? உன் இன்ஜனுக்கு என் இன்ஜனுக்கு ஒரு வித்தியாசம். ஏன் கார்ல விமானத்தினுடைய இன்ஜினை நான் பொறித்திருக்கிற படினாலே உங்க எல்லாரை பார்க்கல வேகமாய் கடந்து சென்றேன் என்று சொன்னானாம். இன்று இந்த விமானத்தின் இன்ஜின் தெரியுமா? உனக்குள் எனக்குள் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே, அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே நீ எழும்ப முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கழுகின் உன்னத அனுபவம் மேல பறக்கும் போது சாதாரண பறக்க முடியாது. காற்றை சந்திக்க வேண்டும், மழையை சந்திக்க வேண்டும், புயலை சந்திக்க வேண்டும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும். இந்த காற்று மழை புயலை கண்டு காகங்கள் பயந்து விலகி ஓடிடும், செத்து விழுந்து விடும். மற்ற பறவைகளாலே அவைகளின் ஊடே மேலே செல்ல முடியாது. அதனால தான் இவை எல்லா பறவைகளை பார்க்கிலும் இந்த ஒரு பறவை புயலானாலும் காற்றானாலும் எதிர்ப்பானாலும் அவைகளின் ஊடே எழும்பி 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 பறக்கக்கூடிய திறமையும் சக்தியும் அதற்குள் இருந்தபடினால் தான் கழுகை போல என் பிள்ளைகள் இருக்க விரும்புகிறேன் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில புயல் வரும், வாழ்க்கையில காற்று வீசும், வாழ்க்கையில கொந்தளிப்பு வரும் வராது பைபிள் சொல்லல, உபத்திரம் உண்டு. ஆனால் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை சொல்லுவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுப்பா நீ நல்லா இருப்ப, நல்லா தான் இருப்ப, அது சந்தேகம் இல்லை. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். We have to go through lot of trials. ஆண்டவர் நெருக்கத்துக்குள்ள கொண்டு போவார். உன புடமிட்டு சுத்தம் பண்ணா உன மாற்றும் பொழுது நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாஸ்டருக்கு இவ்வளவு பெரிய சபை இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். உதாரணமா சொல்றேன், தப்புன்னு இந்த சபை வந்துருச்சா? இவ்வளவு பெரிய சபை திடீர்னு புஷ் வந்துருச்சா? ஆரம்ப காலத்துல பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எத்தனை பாடுகள். நிச்சயமா சைக்கிள் ஓட்டி தான் காருக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா பாடுகள் வேதனைகள் அவன் பேசி இருப்பான், தூட்டி இருப்பான், அநேக வருத்தங்கள். இவைகளின் ஊடே இவைகளின் ஊடே இவைகளுடைய கத்திர சம்பந்த காத்திருந்து 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 உயர்ந்து 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 இந்த நிலைக்கு கத்திர கொண்டு வந்து விட்டுருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில் வீசுகிற காற்றை பார்த்து பயப்படாதீங்க, புயலை பார்த்து பயப்படாதீங்க, கொந்தளிப்பை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டு சொன்னார், அந்த புயலுக்கு மேலா எந்த புயல் எனக்கு தெரியாது,
உங்க வாழ்க்கையில வீசுற புயல் எனக்கு என்னன்னு தெரியாது, உங்க வாழ்க்கையில வீசுகிற காற்று என்ன காற்று எனக்கு தெரியாது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட அந்த இருண்ட மேகம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவைகளுக்கு மேலே நீ உயர எழும்புவா என்று மாத்திரம் என்னால சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது ஒருத்தர், பக்கத்துல பக்கத்துல தான்ல, யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மேகத்தை பார்க்காதீங்க, மழையை பார்க்காதீங்க, புயலை பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க, இனிமேல் அவைகளின் மேல் நீங்கள் எழும்பி பறந்து உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இது நிச்சயம் நடக்கும். அவங்களை தட்டி குடி சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். சுத்தி இருக்கிற கண்கள் காணும், இது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் ஏதோ உங்களை பரவசப்படுத்துறதுக்காக நான் செய்தி கூட எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது. எனக்கு சில பேர் ஜனங்களை உற்சாகப்படுத்துக்காக நடத்துவாங்க, எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது. ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, தேவன் இன்னைக்கு சபைக்கு பேசுகிறத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்பொழுதுமே ஜெமி ஆண்டவர், என் வாயில ஒரு வார்த்தை மாம்சீகமா வரக்கூடாது. சில பேர் கூட்டத்தை பார்த்தா எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. இதுக்கு பெரிய பெரிய கூட்டம் நான் பேசியிருக்கிறேன், கூட்டத்தை பார்த்து எக்ஸைட்டட் கிடையாது. நான் பத்து இன்னைக்கு பேசுற இதே எனர்ஜி, என் கூட இருக்க டீம் மெம்பர்ஸ் கேட்டு பாருங்க, இதே எனர்ஜி, இதே டைம், பத்து பேர் இருந்தாலும் இதே தொண்டை கிளிய கத்துவேன். கூட்டத்தை பார்த்து பிரசங்கம் பண்ற ஆளே கிடையாது. நான் கத்த சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறவன் தான் உதேவ ஊழியக்காரன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில புயல் வீசிட்டு இருக்கு. திருப்பியும் சொல்றேன், புயல் வீசிட்டு இருக்கு. நான் கேள்வி கேட்டா ஒத்துப்பீங்களா, உண்மையை ஒத்துப்பீங்களா? என் வாழ்க்கையில புயல் வீசிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு, என் வாழ்க்கையில சில இப்படிப்பட்ட தடைகளா இருக்கு, அதுல இருந்து மீண்டு வர முடியல, அந்த கஷ்டத்துல நான் இருக்கிறேன்ற மாதிரி கை தூக்கும் பாருங்க. வெக்கப்படாம கை தூக்கு, நான் கை தூக்குறேங்க. ப்ரைஸ் தி லார்ட். சரி, கீழே போட்டுருங்க. இப்ப நான் கத்து நாம சொல்றேன், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நேதான் சொன்னேன், ஒரு பிரசங்கத்தை ஆண்டு கொடுக்கும் போது முதல் ஊழியக்காரன் தான் பேசுவார். ஊழியக்காரன் பேசின பிறகு தான் சபைக்கு பேசுவார். என்கிட்ட ஆண்டு பேசினார், மகனே நீ புயலை பார்த்துட்டு ஏன் பயந்துட்டு இருக்கிற, அந்த காற்றை பார்த்து பயந்துட்டு இருக்கிற, உன் அழைப்பு மேலான அழைப்பு, இந்த அழைப்பு நீ காக்கா இல்ல, நீ காகத்தின் வம்சம் இல்ல, நீ கழுகை போல அவைகளுக்கு மேல எழும்பி பறக்க வேண்டிய மகன், நீ எழும்பி என்று சொன்னார். அன்னைக்கு என் கூட பேசினது இருந்து என் தூசிய உதறி, என் சோர விதறி எழும்பி இன்னைக்கு ஆண்டவருக்காய் பிரகாசித்து இருக்கிற. அல்லேலூயா. அதனாலதான் என் ஊழியத்தை ஒரு வித்தியாசத்தை எல்லாருமே நேற்று ஐசக் பாஸ்டர் சொன்னாரு, நான் போற இடங்களை சபை பாஸ்டர் சொல்லுவாங்க, சம்திங் டிஃபரெண்ட் இன் யுவர் மினிஸ்ட்ரி நவ. எத்தனையோ முறை எங்க சபையில வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கீங்க, இப்போ உங்க பிரசங்கம் வர்ஷிப் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. வை? வென் வி ஆர் ப்ரோக்கன், ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்பி மற்றவளை கட்டி எழுப்பவும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவளை கவனிங்க, கவனிங்க, இந்த கழுகு உயர எழும்புவதை போல நீ எழும். நேரம் பயமா இருக்காதுன்னு நான் ரெண்டாவது குறிப்பு போயிடலாம் நினைக்கிறேன். நீ உயர எழும்புவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருந்த சோர்வுகள், தடைகள், பிரச்சனைகள், மந்திரங்கள், சூனியங்கள், இது எல்லாம் விட்டு நீ இவைகளுக்கு மேல நீ எழும்பும் நாட்கள் வந்தாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் முதல் சொல்ல வேண்டிய காரியம். அதை சொல்லி நான் உள்ளுக்குள்ள போல ரெண்டாவது காரியத்தை நம்ம போயிடலாம். சங்கீதம் 103:5 வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நன்மையினால் வயதை போலாகிறது. ஹல்லேலூயா. நான் சொன்ன முதலாவது, யூ வில் ரைஸ் அப், நீ உயர எழும்புவாய். ரெண்டாவது சொன்ன, யூ வில் ப்ரைஸ் லார்ட், யூ வில் பி ரெனியூட், நீ புது பலன் அடைவாய். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ புது பலன் அடைவாய். இது பாட்டில் பாடி இருக்கிறோம், அடிக்கடி யூஸ் பண்றோம், அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா இல்ல. இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தோடு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ புது பலன் அடைவாய். நமக்கெல்லாம் வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சது சாப்பிட்டு பழக்கம். ஆண்டவரெல்லாம் அப்படி பண்றவர் இல்லை. என்னுடைய டீம்ல இருந்த ஒரு தம்பி, இப்ப இல்ல அவரு, அவருடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துல மட்டன் பிரியாணி ரொம்ப மீந்து போச்சு. அவர் பெருமையா வந்தா சொன்னார், அண்ணா தெரியுமா, அக்கா கல்யாணத்துல மட்டன் பிரியாணி நிறைய மீந்து போச்சு, அதுல ஃப்ரிட்ஜில் வச்சு 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 20 நாள் சாப்பிட்டேன் நான். அடா பாவி, 20 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டான். நம்ம ஆண்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு பிரியாணி கொடுக்குறாருல்ல, அன்னைக்கு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா புதிய கிருப, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வெளிப்பாடை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, அதுக்கு எதிர்மாத ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் தொல்ல பிரதர் புருஷனோட, ஏன் சிஸ்டர்
என் புருஷனுக்கு அன்னைக்கு அவர் கண்ணெதிர்க்க பீன்ஸை கட் பண்ணும், அவர் கண்ணெதிர்க்க காய கட் பண்ணும், கண்ணெதிர்க்க ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல வந்து சமைச்சதான் சாப்பிடுவார். எதா செஞ்சா இது எப்போ சமைச்ச என்ன சமைச்ச, அதனால அன்னைக்கு வாங்கி கொடுத்ததான் அவர் சாப்பிடுவாரு. நம்ம ஆண்டவர் அப்படிதான், நேற்று வச்சதல்ல, இன்னைக்குரிய பலனையே, இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை, புதிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த செய்தி நீ கேட்டிருக்கலாம், இந்த வார்த்தை கேட்டு பழகிருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே சபையே நீ புது பலன் அடைவாய். பக்கத்தை நெருக்கமா சொல்லுங்க, நீ புது பலன் அடைவாய், புது பலன் அடைவாய். கவனிங்க, எப்படி புது பலன் பெற்று அங்க வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் வயது. அதனுடைய மொழியாக்கம் சொல்லுது, உன்னை ஆண்டவர் இளமையாக்குவார். ரெண்டு மூணு பேர் தான் ஆமைய சொல்றீங்க. எத்தனை பேர் வந்து இளமையா மரணம்னு ஆசை இல்லையா? எனக்கு ஆசைப்பா, விட்டா 17 வயசுலயே இருக்க ஆசை எனக்கு. ஆனா 17 சொல்லிக்கிட்டு அப்படி சொல்லலாமே, அட்லீஸ்ட் பாருங்க, பாஸ் நல்லா தூக்கிட்டார் பாருங்க. அவர் இப்ப 17 வயசு மாதிரி தான் இருக்கிறார். அவர் கீபோர்டு வர வாசித்து நானும் 17 அவர். நான் சில பேர் நினைப்பாங்க, நான் வேடிக்கைக்காக சொல்றேன் நினைப்பாங்க. நான் எப்பொழுதுமே என் வயசு 17 தான் சொல்லுவேன். நீ சிரிச்சா சிரிச்சுக்கோ, கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணிக்கோ. போன ஜனவரி 15 என் பர்த்டே இருந்து என் சின்ன பையன் கிட்ட வந்தான், டாடி எனக்கு மாத்திரம் உங்க வயசை சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன்டா டாடி, நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு மாத்திரம் வயசு சொல்லுங்க, சொல்லவே மாட்டேன். சரி கடைசியில் சொல்லிட்டேன், சொல்லிட்டு பச்சா டாடி நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன், டாடி நான் யார் இப்படி சொல்லும் போதே தெரிஞ்சு சொல்லிடுவேன்னு சொல்லு. கவனிங்க, உன் வயசு ஏறிட்டோம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் உன் வாயின் அறிக்கையிலே, நான் கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயதை போல ஆகும் என்று சொல்ல சொல்ல உனக்குள் வாலிபம் உண்டாகும். அதனுடைய நினைக்கிறேன் கல்யாணம் ஆன ஸ்வீட் 16. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி அந்த கேள்வி கேக்கட்டா, எத்தனை பேர் இளமையா ஆனன்னு ஆசைப்படுறீங்க? இவர் ஏதோ சொல்ல வராரு, கை தூக்கலாமா வேணாம்? நான் நல்லா தூக்குறேன், பாஸ்டர் நல்லா தூக்கிட்டார், பைசலாட். ஆமா, இன்னொரு விஷயம் கேட்கற, எத்தனை பேர் இளமையானன்னு ஆசைப்படுறீங்க? ரைட், ஓகே. கவனிங்க, இளமை ஆனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கழுகின் ஸ்டோரியில ஒன்று முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுகு 40 வயசுக்கு மேல மனுஷனை போல அதுக்கும் வயசாகுது. சார் சொல்லுவாங்க, 40 தாண்டவன சுகரை செக் பண்ணு, அதை செக் பண்ணு, செக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். டாக்டர் போனதான் தெரியும், ஐயோ சுகர் ஏறி போச்சு, அது ஏறி போச்சுன்னு சொல்லி ஏண்டா போய் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரியாமலே இருந்துடலாம் அப்படின்ற சில ஆட்கள் இருக்கிறாங்க. 40 மேல கண் சைட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது மாதிரி கழுகுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா மனுஷனுக்கும் கழுகுக்கும் அது ஏன் கழுகுக்கு மாத்திரம் அப்படி கொடுத்தாருன்னு தெரியல. அப்படி கழுகுக்காக விசேஷமா கொடுத்தாலும் அந்த கழுக போல என் பிள்ளையும் மாற்றாண்ட விரும்புறார். ஆமென். இந்த கழுகு 40 மேல வயசாகும் போது அதுக்கு முந்தைய மாதிரி இருந்த இறக்கையில இருந்த பலன் அதுக்கு இல்லாம போகுது. அதனுடைய அழகுகளுடைய பலன் குறைந்து போகிறது, நகங்களுடைய பலன் குறைந்து போகிறது, கண் பார்வை குறைந்து போகிறது, வயசாகிறது, பலவீனமாகிறது. எங்க அம்மாவுக்கு 84 வயசு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். பாஸ்டருக்கு தான் வெளிப்பாடு கிடைச்சு சிரிக்கிறார், உங்களாம் சிரி ஸ்தோத்திரம். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா உங்களை பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, நாங்கள் தான் சீக்கிரமாக போயிடுவோம் போல. கவனிங்க, இந்த கழுகு என்ன செய்யுமா, அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு நமக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் பைபிளை படித்தவங்க இருக்கிறீங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக சொல்லலை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஆப்ஷன் தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, எது ஆப்ஷன்னா தெரியல, ஆப்ஷன். Thank you, brother. வாய்ப்பு, ரெண்டு வாய்ப்புகள் உண்டு. ஒன்னு, நம்மள மாதிரி வயசு ஆகி 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 பட்டுன்னு போயிடணும். ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்பு அப்படின்னா,
அது மறுபடியுமா புது பலன் பெற்று அது முந்திய போல இளமையா மாறணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்புன்னு சொன்னால் அது உயர பறந்து போய் பயங்கரமான உயரமான சிறகுகள் மேல் மலைகளின் மேல் சூரியனுக்கு நேராய் உட்கார்ந்து என்ன செய்யுமா, தன் இறகுகள் எல்லாத்தையும் பிச்சு போடுமா, ஒண்ணுனா பிச்சு போடுமா, பிக்க முடியல பாறை ஒராசி 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 எல்லாத்தையும் பிச்சு போடுமா, அந்த நகத்தை குத்தி 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 உடச்சு போடுமா, அழக குத்தி குத்தி உடச்சு போடுமா, டோட்டலா மொட்டையா மாறிடுமா, டோட்டலா மொட்டையா மாறி பழசெல்லாம் ஒளிந்ததுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளிடுமா. அந்த வேதனை இருக்குது பாத்தீங்களா, பயங்கரமான வேதனை. முடிய வெட்டுறதுக்கும் முடிய பிடுங்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தலைமுடி வெட்ட போறோம், கத்திரிக்கோளை வெட்டுறோம், வலிக்காது. அதே பிடிச்சி இழுத்து பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைக்கு பால் குடி தாய்ப்பால் குடிக்கும் போது அதுவே பிடிச்சி இழுத்து கீன்னு கத்திட்டு இருக்கும். அது முடிய பிடிச்சி இழுத்து அது இழுக்கும் பொழுது அதனுடைய வேதனை பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த கழுகு என்ன செய்யுமா, நான் இன்னும் 40 ஆண்டுகள் மறுபடியும் ஐ வாண்ட் டு கோ பேக் டு 16. கவனிங்க, நான் ஜோக்காக சொல்ல, இந்த கழுகுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எனக்கு 45-50 வயசு ஆயிடுச்சு, ஆனா நான் 50-60 அப்படி போய் நான் வயசாகி சாக விரும்பல. எனக்கு ஆண்டவர் மற்ற பறவைகளை பார்க்கிலும் ஒரு விசேஷத்தை கிருபை கொடுத்திருக்கிறார். I can go back to 16 again. I can start my life from 16. For that, I have to go through a painful path. நான் அந்த பதினமா ஸ்வீட் 16 குள்ள போனோம் அப்படின்னா வேதனையான பாதைக்குள்ள நான் போனோம், அதுக்கு நான் ரெடி என்று சொல்லி கடுகு தன்னை அனுமதிக்குதான். அப்படியாய் மொட்டையாய் அப்படி அமர்ந்திருக்குமா, வேதனையோடு கூட பல நாட்கள் அமர்ந்திருக்குமா. இதில் நமக்கு என்ன தெரியுமா, அன்று பேச விரும்புகிறாரு, கடுகு தன் இறகுகளை எல்லாம் இறகுகளை பிச்சு போடுவதை போல உனக்குள் இருக்கிற பழைய நினைவுகள், உனக்குள் இருக்கிற கசப்புகள், உனக்குள் இருக்கிற கோபம், உனக்குள் இருக்கிற எரிச்சல்கள், மாம்ச கிரியைகள் எல்லாவற்றையும் பிச்சு 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 தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன்னை ஆராய்ந்து பார்த்து நீ தூக்கி போடும் பொழுது கழுகை போல நீயும் அழகாய் மாற முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, எல்லாருமே பிரசங்கம் பண்ணலாம், எல்லாருமே வர்ஷிப் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. டெஸ்டிமனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு வல்லமையோடு கூட பேசுறேன்னா நான் அடிக்க சொன்னேன், என் கை சுத்தம், என் கண்ணு சுத்தம், என் மனசு சுத்தம், என் மனசு சுத்தம், அதனாலதான் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ண முடியுது. எனக்குள்ள குற்றங்கள் இருக்குமானால் பாவங்கள் இருக்குமானால் என்னால் இவ்வளவு அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ண முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, யார் மேல எனக்கு கசப்பு கிடையாது, யார் மேல கோபம் கிடையாது, எனக்கு யார் மேல எரிச்சல் கிடையாது, எந்த விதமான மாம்ச கிரியைகள் என் வாழ்க்கையில வருவதற்கு இடம் கூடாமல் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு மூணு காரியத்தில் மக்கள் விழுந்து போறாங்கன்னு சொல்லுவாங்க, பெண்ணாசை, பொண்ணாசை, பொருளாசை. இது மூணுத்தையும் விசுவாசிகளுக்கும் அனுப்புவான், ஊழியக்காரனுக்கும் அனுப்புவான். கர்த்தர் கிருபினால் இதற்கும் ஜெயம் பெற்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறான். கசப்புகள் இருக்குமான தூக்கி போட்டு இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எல்லாரோட சமாதானமா இருக்கிறேன், எனக்கு கசப்புகள் கிடையாது, நான் சபையார் எல்லாரையும் நேசிக்கிறேன், பாஸ்டரை பாஸ்டர்மாவின் குடும்பத்தை நேசிக்கிறேன், சபையை நேசிக்கிறேன், என்னிடத்துல எந்த விதமான கசப்புகள் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும். கை தூக்க சொல்லி நான் உங்களை வேதனைப்படுத்த விரும்பல. சிங்கப்பூர்ல ஒரு நாள் சபையில ஒரு சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமா நடத்தினார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆவியன் சொல்லும் போது. ஆண்டவர் சொன்னார், இதுல இருக்கிற பாதி பேர் சொந்த பாஸ்டர்கிட்டே கசப்பு வச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா வெளி அல்லேலூயா துதிமா கை தட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆண்டவரே, நான் இந்தியால இருந்து வந்திருக்கிறேன், எதுக்கு இந்த வம்பு, என்ன விடுங்க, நான் இந்தியாவுக்கு போறேன், ஒரு ரெண்டு வார்த்தையை சொன்னா இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாஸ்டரையும் பாஸ்டர்மா ஸ்டேஜ் மேல ஏத்து, நீ ஒரு பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடும் போது ஜபத்துல முதல் நடத்து, அவங்களை ஓட அப்போ சொல்லு, யார் எல்லாம் பாஸ்டர் பாஸ்டர்மாவோட கசப்பை வச்சிட்டு இருக்கீங்களோ, வெளிய கை தட்டி பாடுற, வெளிய பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்ற, ஆனா உள்ளுக்குள்ள பிடிக்கல, உள்ளுக்குள்ள அவருடைய காரியங்கள் பிடிக்கல, ஒரு கசப்போடு தான் சர்ச்சுக்கு வர, ஒரு கசப்போடு தான் வந்துட்டு இருக்கிற, முழு மனசா வரல, ஒரு கசப்பு உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இது ஆண்ட சொன்னாரு, பாஸ்டரும் பாஸ்டர்மா ஸ்டேஜ் மேல ஏத்திட்டேன், பாட் பாட ஆரம்பிச்சு, நான் யோசித்தேன் கொஞ்சம் எனக்கு பயம்தான், யாருமே வராம போயிட்டா. யோனா சொன்ன தீர்க்க தரிசன மாதிரி ஆயிப்போச்சு, இருக்க கூடாதுதான் நம்முடைய ஜெபம், ஆனா நான் சொன்ன தீர்க்க தரிசனம் கெட்டு போச்சுனா
ஒன்றரை கண்ணில் பார்த்தேங்க, நம்ப மாட்டீங்க, 75% ஆஃப் த சர்ச் ஸ்டேஜ் மேலே தான் இருக்குது. எல்லாம் இஸ்கு புஸ்கு புஸ்குன்னு முத்தம் கொடுத்துனுக்குது மேலே. பாஸ்டையும் பாஸ்டமாவும் அழுது என் காட்சி, அந்த காட்சி இன்னைக்கு நான் அதை அதை யோசிக்கிறேன். சில காட்சி லைஃப்பில் மறக்க முடியாது. பாஸ்டரும் பாஸ்டமாக்கு ஒரு அதிர்ச்சி, அட பாவி வெளியே பிரைஸ் தான் சொன்னதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்குதா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ நல்லா கை தட்டி பாடலாம், கிருப கிருபன் பாட்டு பாடலாம், பிரைஸ் தான் கை கொடுக்கலாம், 100%. நான் பாஸ்டர் மாத்த சொல்லல, ஒருவருக்கு ஒருவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவரை நேசிக்கிறீங்களா? சில சொல்லுவாங்க, ஏ அப்பா அன்னைக்கு அவன் செஞ்ச காரியத்தை மறக்கவே மாட்டேங்க. போன வாரம் ஒரு சிஎஸ்சி கன்வென்ஷன்ல பேசினேன், அப்போ அந்த செக்ரட்டரியுடைய வைஃபா செக்ஸ்டனுடைய வைஃபா தெரியல, அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு பிரியாணி போட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயா என் தம்பி, என் தம்பி கல்யாணத்துக்கு எதோ கல்யாணத்துக்கு என் தம்பி வரல, அவன் வரலல, அவன் வீட்டு கார்டு எடுத்து வைக்க மாட்டேன். நான் அது என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் தம்பி வரல, அவன் வீட்டு கூட கார்டு எடுத்து வைக்க மாட்டேன். என்ன சிஸ்டர் சொல்லுங்க பிரதர், அந்த அம்மா என்ன பண்ணாங்க சபையில? அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், ஆராதிக்கிறது ஈஸி. எல்லா சின்ன பையனை விட்டா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எங்களை விட்டு கலக்கிடுவான். பிரீச் பண்ண விட்டா இன்னைக்கு பிரசங்க போட்டி நடக்குது, குட்டி குட்டி பசங்க அப்படி ஒப்பிக்குதுங்க. பிரசங்கம் பண்ணி வர்ஷிப் பண்றது பெருசுல, சாட்சி மறுபடி ஏன் தெரியல, நேத்துல சொல்ற சாட்சியான வாழ்க்கை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சாட்சி சாட்சி. அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த கழுகு எல்லாத்தையும் பிச்சு போடுவதை போல தேவ சமூகத்துல போ, உன்னை ஆராய்ந்து பார். ஒவ்வொரு நாளும் உன்னை ஆராய்ந்து பார்த்து அந்த கசப்புகள் வளருவதுக்கு இடம் கொடுக்காத. அதனாலதான் ஃபேமிலி பிரேயர். ஏன் தெரியுமா ஃபேமிலி பிரேயரு? காலை நடக்கும் சண்டை. இன்னைக்கு காலை ஒரு இட்லி கதை சொன்னேன் இங்கிலீஷ் சர்வீஸ்ல. ஒரு அப்பா அம்மா ஒரு ஆண்டி அங்கிள் வீட்டுக்கு ஜெபிக்க போனேன், கூப்பிட்டு இருந்தாங்க. ஆண்டி மூக்கு பெருசா வீங்கி இருந்துச்சு, சோப்பா இருந்துச்சு. ஆண்டி என்ன ஆண்டி சோப்பா வீங்கி இருக்கு, அது ஏன்பா கேக்குறேன். காலை இட்லி சுத்தேன், கொஞ்சம் இட்லி கல்லாயிருச்சு. உங்க அங்கிள் இட்லி விட்டறிஞ்சாரு, நேர முகபாட்டை அடிச்சாரு, மூக்கு பெருசா வீங்கி போச்சு. நான் கொஞ்சம் கல்லானதுக்கே மூக்கு இவ்வளவு பெருசா வீங்கி போச்சா? அப்ப எவ்வளோ சாப்பிட்டா அந்த இட்லி இழுந்திருக்கும். அந்த டைனிங் டேபிள் மேல ஒரு வசனம் போட்டுக்கிறது, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். நான் சொன்னேன், இயேசு இந்த வீட்டின் தலைவர் அல்ல, இட்லி தான் அந்த வீட்டின் தலைவர். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பேசலாம், தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் இதுக்கு உள்ள போக விரும்பல, இதுக்குள்ள போக விரும்பல. முதலாவதாக உயர எழும்புவாய், நீ புது பலன் அடையணும்னா இதெல்லாம் கசப்பு பிச்சு போட்டுரு. கவனிங்க, நான் பிரச்சனை திரும்பி சொல்றேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. தேவ சமூகத்தை நின்று நான் பேசுறேன், பிரச்சனைகள் இல்லை என்பது அல்ல, பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் மத்தியிலே நீ சுத்தமா இருக்க முடியுமா? பரிசுத்தமா வாழ முடியுமா? உன் சாட்சியை காத்துக்கொள்ள முடியுமா? முடியும். நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கழுகு எல்லாத்தையும் பிச்சு போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு புதிய இறகுகள் வர ஆரம்பிக்குது, புதிய நகைகள் வர ஆரம்பிக்கு. நிறைய சபைகள் உண்டு. சபைக்கு வருவாங்க, ஆனா பாஸ்டர் பிடிக்காது. அப்படி நீ ஆராதிக்க வந்தீனா அது ஆசீர்வாதமே இருக்காது. உனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை தூக்கி போடு. என்ன தரமா சொல்ல வந்தேன், அப்படி உன் மனசு நீ குத்தப்படுவாய், ஆனால் உன் கூட கத்தர் பேசுவார். ஆனால் சர்ச்சு முடிஞ்ச பிறகு அந்த நபர், அந்த ஆள் யாரும் சரி, வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்களா இல்ல திருநெல்வேலின்னு சொன்னேன், உங்க ஊர்ல இப்படி திருந்தா வீடு வந்து, இப்படி திருந்தா வீடு வந்துருது. எங்க ஊர்ல கிலோ கிலோமீட்டர் போனோம், போகும்போதே உங்க ஊர்ல நல்ல ஸ்வீட் ஸ்டால், திருநெல்வேலி அல்வா வாங்கிடாதீங்க, அது வாங்கி சாப் சாப் நீங்க பழகிட்டீங்க. நல்ல ஸ்வீட் ஸ்டால்ல போய் 2 கிலோ ஸ்வீட்டு வாங்கி போய், சப்போஸ் அந்த சிஸ்டரோ பிரதர் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறீங்க, அப்படி மறைப்பாங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே போங்க, அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. பெண்களா இருந்தா அவங்களுக்கு கட்டி பிடிச்சி, சிஸ்டர் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்களேன்,
அதை விட ஒரு பெரிய சமாதானம் இல்லவே இல்லைங்க. என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன், போய் சொல்ல ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர், ஆனா அவர் என் பிரேயர் ஃபெலோஷிப்ல வளர்ந்தவர் தான். திடீர்னு அவருக்கு புரிஞ்சுச்சா, நான் சொன்ன 29 ஆண்டுகள் பாஸ்டர் சொன்னா சீனியர் மோஸ்ட் வர்ஷிப் லீடர்ஸ்லயே, சரியா வர்ஷிப் லீடர்ஸ் சொன்னாங்க, நான் எப்ப போனாலும் மதிப்பாங்க அண்ணே உங்ககிட்ட. ஆல்வின் தாமஸ் எல்லாம் சொல்லுவாப்ல, ரீனு குமாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அண்ணா உங்ககிட்ட தான் நாங்க ஸ்டைல கத்துக்கிட்டோம், உங்ககிட்ட தான் எப்படி மெட்லி பாடணும்னு கத்துக்கிட்டோம். ஆல்வின் தாமஸ் அடிக்கடி சொல்லுவாப்ல, உங்ககிட்ட தான் பாட்டே கத்துக்கிட்டேன் எல்லாமே. சோ எனக்கு சீனியர் மோஸ்டா இருக்கிற அது சந்தேகம் இல்லை, கவனிங்க ப்ளீஸ் லார்ட். வேற இதை ஏதாவது சொல்ல வந்தா விட்டுட்டேன் நான், என்ன சொல்ல வந்தம்மா? சரி ஓகே, நீங்க போகும்போது என்ன பண்ணுங்க, ஏதோ சொல்ல விட்டுருக்கீங்க. போகும்போது என்ன பண்ண போறீங்க, அல்லது எஸ்எம்எஸ்ல யாரோ ஒரு சிஸ்டர் பிரதர் சண்டை விடா, அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அமிச்சு, ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. ஐ லவ் யூனா நீங்க வேற மாதிரி யோசிச்சிடாதீங்க, நான் சொல்றேன் கிறிஸ்து பாச சொல்றாரு, ஏயா சர்ச்சில் குழப்பத்தை உண்டாகுற. நான் அந்த லவ்யை பத்தி பேசல, கிறிஸ்துவின் அன்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? சோ முடிஞ்சா நான் போய் சொல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையா சொல்றேன், ஏதோ சொல்ல வந்த அதுதான். இந்த பிரேயர்ல ஒருத்தர் சொன்ன பாத்தீங்க, பாஸ்டர் பெரிய பாஸ்டர் ஆயிட்டாரு, எல்லாம் என் கூட வளர்ந்தவங்க தான். அவர் பாருங்க, இனி என் மேல எதுக்குதான் கசப்புன்னு தெரியல, என்னை பார்த்தாலே இப்படி போயிடுவார், என்ன பார்த்தாலும் இப்படி போயிடுவார். எனக்கெல்லாம் எப்படின்னா எல்லாரோட சமாதானம் இருப்பேன், அவ எனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஓடி போய் கண்டுபிடிச்சு புத்தகம் கொடுத்துருவேன். பெண்கள் அல்ல, ஒரு நாள் நாங்கள் எப்பவுமே சர்ச்சு முடிச்சுட்டு எங்கள் பொருசவங்கல ராஜ்பவன் ஹோட்டல் இருக்குது, நான் ஹெண்டில அங்கே தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், நீங்கள் வந்து என்ன வாங்க சாப்பிடலாம். அங்கே கரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், ஐயா மாட்டினார். யார் அந்த ஐயா? நேராக போனேன், அவரை கட்டி பிடிச்சி உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உங்கள் ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஒரு பெரிய சமாதானத்தை எனக்கும் கொடுத்தாரு, அவருக்கும் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என் கூட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், இது வரைக்கும் பேசாதவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் சொல்லுங்க, திருப்பி சொல்றேன், ஏன் இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கேன் தெரியல, பேசாதவங்க உங்களோட பேச வருவாங்க. ஹல்லேலூயா. நேத்து நான் சொன்னேன், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும். ஆமா, இது நடக்க போது கைத்தி தேவனை பயன்படுத்துங்க பாக்கல. இந்த கழுகு எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போட்டவுடனே புதுசு புதுசா வந்துருச்சு அதுக்கு எல்லாமே. இப்போ அதுக்கு ஸ்வீட் 16 மாறிடுச்சு, திருப்பி அதே போல உயர பறந்து ஓ ஹல்லேலூயா உன்னத அனுபவத்துக்குள்ளே அது கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அதை போல எப்பொழுதும் இளமையா இருக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த சீனியர் வர்ஷிப் வர்ஷிப் லீடர் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணே எங்களுக்கெல்லாம் சீனியரா இருக்கிறீங்க, இவ்வளோ லாங்கா வர்ஷிப் பண்றீங்க, நாங்களாம் 1 hour டயர்ட் ஆயிடுறோம், நீங்க டயர்டே ஆகலையா? அதுக்கு இதே தான் சொல்லுவேன், கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயது சுரும வாழ வயது போல இருக்கு. ஆமென். எத்தனை மணி நேரம் வர்ஷிப் பண்ண அனுப்பேன், நீங்க நிப்பீங்களான்னு தெரியாது, எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். இது சரித பலத்தினால் அல்ல, தேவன் கொடுக்க பலத்தினால். அதுதான் சொன்னேன், அவர்கள் முறிந்து நாங்களோ. அவர்களா யார் தெரியுமா? சுயபலத்தை சார்ந்தவர்கள், சுய ஞானத்தை சார்ந்தவர்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் பலத்திலே நிற்கிறபடினாலே எத்தனை மணி நேரம் வேணாலும் அவர் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதை வாசித்து ஜோம் பண்ணலாம். யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் வாசித்து பாஸ்டர் கொடுத்த மன்னிச்சிருங்க பாஸ்டர், மன்னிச்சிருங்க பாஸ்டர், திருப்பி என்ன கூடாம இருந்தாரு பாஸ்டர். யோபு 39:27-29 வாசிங்க. தூரத்திலிருந்து அதை பார்க்கும். ஆமென். அதுக்குதான் சொன்னேன், மூணாவது ஒரு அனுபவம், யூ வில் ஹேவ் ரெவலேஷன், யூ வில் ரைஸ் அப், you will be renewed, you will have revelation. நீ உயர எழும்புவாய், நீ புது பல அடைவாய், நீ தூர தொலைநோக்கு பார்வையை பெற்றுக்கொள்வாய். ஆமென். கழுகு பல மைல் தூரம் பறக்கக்கூடிய அந்த கழுகு கீழே இருக்க கூட தன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்குமா?
பாருங்க அவ்வளவு மைல் தூரத்திலிருந்து கழுகு பறக்கிற கழுகு கீழே இருக்கிற முயலையோ தன் இரையோ அவ்வளவு ஷார்ப்பா பார்க்குமா, அந்த கண்கள் அவ்வளவு ஷார்ப்பான கண்கள், தூரத்தில் இருக்கிறதை கிட்ட இருக்கிறதை போல பார்க்கக்கூடிய பார்வை கழுகுக்கு உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, எனக்கும் சொல்றாரு, உனக்கும் அந்த பார்வையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்த்து அழுதாதீங்க, இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்து அழாதீங்க. நாளைக்கு உனக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறதை, உன் கண்கள் தூரத்திலே நடக்க போகிறதை, இனி வரப்போகிற காலங்களிலே உன் ஊழியத்தை கட்டி எழுப்புவதையும், உன் வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்துவதையும், உன் பிள்ளைகள் உயர்த்துவதையும், உன்னுடைய பிசினஸ்ல உயர்ந்திருக்கிறதையும், ஓ உன்னுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலோ அல்லது கத்தருக்குள்ள ஏதோ ஒரு காரியத்திலே உயர்ந்திருக்கிறதை உன் கண்கள் காணும்படியாய் தூர தொலைநோக்கு பார்வையை நீ பெற்றிருக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு குழியில் இருந்த பொழுது அவன் கவலைப்படவில்லை, ஏனால் அவன் கண்கள் தூர பார்வை பெற்றிருந்தான். மோசே அரண்மனையிலே இருந்த பொழுது அவனுக்கு தூர பார்வை இருந்தது. ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவன் வெறும் நட்சத்திரங்களை பார்க்கல, அதன் ஊடே அவன் பார்க்கிறதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய சந்ததியாகவும், ஓ விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசுவை அவன் கண்கள், ஆபிரகாமின் கண்கள் கண்டது. அல்லேலூயா. பத்மாவின் தீவிலே யோவான் தூர தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தபடினாலே அவன் எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக் கொண்டான். தேவ பிள்ளையே, இக்காலத்தின் பாடுகள், ஆமா பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் மறைந்து போகும். நான் புதிய காரியத்தை செய்வேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பிள்ளைய மக்கு மக்கு மக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு மக்கா இருக்கலாம், தூர தொலைநோக்கு பார்வையோடு நீ பார்க்கும் போது அதே மக்கு இதே திருநெல்வேலியில ஒரு பெரிய அதிகாரிய ஆண்டு உயர்த்த முடியும். ஆமென். இன்னைக்கு வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கடன் இருக்கிற நீ உன் கடன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதுக்குதான் உனக்கு கழுகின் பார்வை வேணும். இன்னைக்கு நான் கடல் இருக்கிறேன், இன்னைக்கு நான் கண்ணில் இருக்கிறேன், இன்னைக்கு என் குடும்பம் உடைஞ்சிருக்கு, நான் இன்னைக்கு என்ன பார்க்கலங்க, நான் தூர தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறேன், நாளைக்கு என் வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம், என்னுடைய பிசினஸ் உயர்ந்திருக்கிறத, என் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறத என் கண்கள் பார்க்கிறது. நல்ல பலமாய் கைகளை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமே. ஓ ஆண்டவர் தடைகளை உடைக்கிறார், தேவன் தடைகளை உடைக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஆமென். சி மைனர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியும் ஆறுகளும், வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியும் ஆறுகளும், உம்மா குடும் எல்லாம் குடும், உம்மா குடும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தெய்வமீரே சொல்லுவோமா, இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, தெய்வமே என் தெய்வமே எனதே சுவே நீரே போதும் பிறொன்றும் வேண்டாம், என் தெய்வமே எனதே சுவே நீரே போதும் பிறொன்றும் வேண்டாம். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத கண்களை எல்லாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டி போடுவீங்களா? ஜஸ்ட் 2-3 minutes உலகால் படிடுவோமா? ஓ கபாலதீனகாரசந்தரபா. இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்காத, இப்போ உன் குடும்பம் போற பாதையை பார்க்காத,
இப்ப இருக்கிற நஷ்டத்தை பார்க்காத சூழ்ந்திருக்கிற போராட்டங்களை எதிர்ப்புகளை பிரச்சனைகளை சகித்திருக்கிற வேதனையை பார்க்காத கழுகின் தூர பார்வையை பெற்றுக் கொள்வாயா, கழுகின் தூர பார்வை பெற்றுக் கொள்வாயா. யோசேப்பே நீ கூலிருக்கிறியே உனக்கு கவலை இல்லையா, யோசேப்பே நீ சிறையில் இருக்கிற உனக்கு கவலை இல்லையா. எனக்கு கவலை இல்லை, காரணம் தூர பார்வையோடு கூட நான் அரண்மனையில் வீற்றிருக்கிறது, என் கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. வண்ணாந்திரத்தில் வழிகளையும் வந்திர வெளியும் ஆறுகள் ஆண்டவர் வழி உண்டாக்குவார். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியும் ஆறுகளும் உம்மா கூடும். சொல்லுங்க எல்லாம் கூடும். எஸ் லார்ட். உம்மா கூடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, இந்த காய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வமீரே. ஒன்றை பாடி முடிக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல என் பிரச்சனைகளுக்கு மேலாக நான் எழுப போற கையை உயர்த்தி, தெய்வமே என் தெய்வமே இயேசுவே நீரே போதும் இரண்டும் வேண்டா. என் தெய்வமே என் இயேசுவே நீரே போதும். சொல்லுங்க என் தெய்வமே, என் தெய்வமே என் இயேசுவே நீரே போதும் இரண்டும் வேண்டா. இல்லாதவை இருப்பது போல் அழைக்கும் தெய்வம் ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்திலே கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படி நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் கழுகை போல புது பலன் அடைவீர்கள். மூன்று காரியத்தை சொன்னாங்க, சொல்லுங்க மூன்று காரியத்தை. ஒன்று, நீ எழும்புவாய், நீ புது பலன் அடைவாய், நீ தூர பார்வையை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே புது பலனடை அடைந்து எல்லாம் என் வாழ்க்கையில் போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்து போனேன், ஆனாலும் அழிய விடல ஆண்டவரே. யோபு வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் ஜீவனை கர்த்தர் காத்தீர். புது பலன் அடைந்து இரட்டிப்பான பலனோடு அவன் வாழ்ந்து சாட்சியாய் நிற்கும்படி புது பலனை தந்தீர். யோசேப்புடைய வாழ்க்கையில் குடும்பத்தையெல்லாம் இழந்தான், தன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தன்னுடைய செல்ல அந்த ஐக்கியத்தையும் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் இவமே புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர எழும்புகிற பாக்கிய இவையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் நடக்க போகுது. எதை இழந்தாலும் நாங்கள் மீண்டுமாய் புது பலனடைந்து எழும்புவோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே வாழ்க்கையில் அமிதமாய் கர்த்தர் செய்கிற இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதை இழந்திருந்தாலும் மீண்டுமாய் புது பலன் அடைந்து ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகள் சட்டையில் அடித்து உயர 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 எழும்பி ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமின் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்தை வல்லமினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் இந்த மகிமையான பந்திக்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலையில நடக்கிற ஆண்டவரே ஜெப வேளை மகிமையாய் மாற்றித்தாங்க. பிள்ளைகள் சோர்ந்து போய் வீட்டில் இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்து கடந்து
தங்களுடைய அடுவரே போய் எத்தனை அலுவல்கள் இருந்தாலும் அடுவ தாங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரிகள் அந்தஸ்து இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே தாழ்ந்து விழுந்து அடுவ கர்த்தருடைய சமூகத்திலே புது பலன் அடைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் அருள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபையினால் நிரம்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். நம்மெல்லாம் கர்த்தருடைய பந்திக்காக பயபக்தியோடு கூட Thank you Jesus Lord, glory Lord, glory Lord, glory Jesus.